எங்க விட்டோம்? ஒரு புள்ள ஆரம்பத்தில் வராத வாழ்க்கையில் நமக்கு வேணுங்கிற அத்தனையும் பயங்கர கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கு. அந்த பயத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, தடை. நாமளே நமக்கு போட்டுக்கிட்ட தடை. அந்த தடைகள் உடையணும். மனுஷன் பிறந்தா தைரியம் என்னடா? நல்ல வேளை நான் குழந்தையா பிறந்துட்டேன். மீ டு. மீண்டும் வெற்றி டிவியின் வழியாக உங்களோடு இணைந்திருப்பது நான் உங்கள் எஸ் பூபாலன். இது நம்ம ஊர் ஆர்த்தி செக்மெண்ட்டில் மீண்டும் இணைஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம ஊர் ஆர்த்தி செக்மெண்ட்டில் யார் நம்ம கூட இணைஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா, அச்சம் தவிர் இந்த படத்தில் வந்து அவர் ஒரு ஆக்டர். அதுவும் தவிர்த்து நம்ம ஜாங்கிரி படத்தோட நாயகன் கூட சொல்லலாம். அவர் தான் திரு விக்ரன் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு ஸ்டுடியோவில். ஸோ வணக்கம் விக்ரன். சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? பூபாலன். அச்சம் தவிர ஏற்கனவே மக்களுக்கு வந்து உங்களை பத்தி நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு சிறிய வார்த்தை உங்களை பத்தி. அனைவருக்கும் வணக்கம். இன்டர்வியூ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து வெற்றி டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். என் பேர் விக்ரன். நான் வந்து இப்போதான் ஒரு மூணு படம் நடிச்சிருக்கேன். அச்சம் தவிர வந்து மூணாவதாக ரிலீஸ் ஆன படம், தியேட்டர் படம் மூணாவது ரிலீஸ் ஆன படம். பட் நான் ரெண்டாவது நடித்த படம் தான் அச்சம் தவிர. ஆஃப்டர் கீதை என்றாலே அச்சம் தவிர், அது இப்போ தான் ரிலீஸ் ஆனது. பட் அதுக்கப்புறம் தான் ஜாங்கிரி நடித்தேன். அது தவிர வந்துட்டு நான் வந்துட்டு அண்டர்கிரவுண்ட் ரேப் அப்படின்ற ஒரு சீனில் இருந்து தான் வந்துட்டு அது அப்புறம் படம். ஓகே, கண்டிப்பாக. இப்போ அச்சம் தவிர அது நேற்று தான் வந்து அது ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பிரபலமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் வந்து இப்போ வந்து மக்கள் ஆதரவு வந்து எப்படி இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? அது எப்படி என்ன விட்டுட்டு நீங்கள் வந்து பேசிட்டு இருக்க முடியும்? இவர் வந்து வர்மன் அவர்கள். எஸ் ஓகே. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அச்சம் தவிர படத்தோட மியூசிக் டைரக்டர். எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா வந்து அச்சம் தவிர ரிலீஸ்க்கு அப்புறம் காடி புக் பண்ணிட்டாரு. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். விட்டா ஏரோப்ளேன் சொல்றாரு, அந்த மாதிரி பயப்பில. ஓகே, கண்டிப்பா. ஸோ இந்த அச்சம் தவிர வந்து கண்டிப்பா ரெண்டு நாள் ரிலீஸ் ஆகிடும் இன்னைக்கு ரெண்டாவது நாள். ஸோ அதோட வரவேற்பு வந்து எப்படி இருக்குன்னு மக்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணி. வரவேற்பு வந்து பயங்கரமா இருக்கு. ஏன்னா வந்துட்டு இந்த படத்தோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. அதனால வந்துட்டு நிறைய மக்கள் வந்துட்டு நேத்து ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ பெரும்பாலும் ரிலீசன் படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்துட்டு அவ்வளோ பேர் எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த படத்துக்கு வந்துட்டு நிறைய பேர் போகிறாங்க. ஒன் ஆஃப் த ரீசன் வந்துட்டு இதோட மெயின் காஸ்ட் எல்லாமே வந்துட்டு பெரிய பெரிய ஆளுங்க, தாக்காவில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே. ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த பாட்டெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே விளையாடுச்சு. ஸோ அந்த பாட்டோட ஹைப் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதோட அப்புறம் பேங்க்கில் அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு விட்டு விட்டா. ஸோ நேற்று அந்த படத்தை வந்து நானும் இன்டர்வியூ சென்டரில் போய் பார்த்துருந்தேன். உண்மையிலே சூப்பராக இருக்கு. சொல்லுங்க, நான் எப்படி நினச்சிருக்கேன்? உங்கள் சீனில் மட்டும் தான் நான் பார்க்கல. ரிவ்யூ எடுக்கணும்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஸோ அடுத்த வாட்டி கண்டிப்பாக போகலாம் இருக்கு. ஏன்னா படம் வந்து ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் சிறப்பாகவே இருக்குது. ஸோ மலேசியா படம் ஒரு படம் வந்து ரொம்ப நாள் கழித்து அருமையாக ஒரு ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் சிரிப்பு கொடுக்க வேண்டிய படம் இவ்வளோ ஒன்று. ஸோ கண்டிப்பாக மியூசிக்கும் வந்து அருமையான முறையில் வந்து தயாரிக்கப்பட்டிருக்குது. அதாவது இந்த தேவதை இலைக்கும் அந்த பாட்டும் அந்த விஷுவல் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சு. ஸோ அது வந்து எப்படி அந்த மியூசிக் நீங்கள் இது அது வந்து அவர் மியூசிக் போகிறத பற்றி கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒன்று எனக்கு என் குரு வருஷம் அவர்கிட்ட தான் கிளாசிக்கல் படித்தேன். ஒரு கசல் கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னார். அதுக்கிட்ட எனக்கு படிச்சுதான் மறந்து கசல் கசல் அவர் கிளாசிக்கலில் கொஞ்சம் ஸ்ட்ராங். ஸோ எப்படின்னா, ஓகே, கல்யாண பாட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு, பஞ்சாபி வெட்டிங் அப்படி இப்படின்னு.
ஸோ எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கக்கூடாது, இது இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஃபர்ஸ்ட் நம்மளோட உள்ளூர் வெட்டிங் சாங், நம்மளுக்குன்னு ஒரு வெட்டிங் சாங் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ 30 seconds ஒரு டெமோ செஞ்சு கொடுத்தோம் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு கேட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அங்கேருந்து நம்ம டெவலப் பண்ணது தான் கொஞ்சம் கொஞ்சமாக. அண்ட் நிறையா சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க, லைக் புனிதா ராஜா, இர்ஃபான் உல்லா கான் ஒருத்தர், சிங்கப்பூரில் ரொம்ப பெரிய சிங்கர் அவர். அண்ட் இன்னும் நிறையா பேர் பாடியிருக்காங்க, ஒரு பட்டாளமே பாடியிருக்கு இந்த பாட்டுக்கு. ஸோ கண்டிப்பாக நான் இதில் நம்ம டேரக்டர் கூட ஒரு பாட்டு வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி தேவதை தேக்கோ, அந்த பாட்டு அவரும் எழுதிருக்காரு. ஆமாம் கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாக எழுதி கொடுக்கு. அவருக்கு ஸ்பெஷல் கிரெடிட் சொல்லணும், அவர் ஏரோப்ளைனில் எங்கேயோ ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அந்த ஒரு ஷார்ட் டைம் ஸ்பேனில் தான் வந்து அந்த லிரிக்ஸே முடிச்சிடாரு ஃபுல்லாகவே, எங்கேயுமே கரெக்ட் பண்ணுற மாதிரி வரல. அவ்வளோ சினிமேட்டிக்காக அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நான் அதே வேளையில் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மியூசிக் வந்து நேற்று நான் பார்க்குறப்ப ரொம்ப அற்புதமான முறையில் வந்து அது தயாரிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த சீன், அந்த சீனுக்கு ஏற்ற மியூசிக் நீங்கள் எப்படி அதை உருவாக்குறீங்க? பேசிக்கலி எப்படின்னா இந்த கதை அவங்க நேரேட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆகிடும். பிகாஸ் எல்லாமே இருக்குது இந்த படத்தில், காமெடி இருக்குது, த்ரில்லர் இருக்குது, ஹாரர் ஃபீல் இருக்குது, லவ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. என்னடா இது ஒரு 10 படத்துக்கே நம்ம ஒர்க் பண்ணுவாங்க, உண்மையில சொல்லப்போனால் ஒரு 10 படத்துக்கு ஒர்க் பண்ண ஒர்க் லோட்டத்துக்கு இருந்துச்சு. ஸோ அண்ட் நிறைய ஸ்டார்ஸ் இருந்தாங்களா, ஸோ மியூசிக்கில் வி ஹேவ் டு ப்ளே. எந்த அளவுக்கு அவங்க ஸ்க்ரீனில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்களோ வெயிட் கொடுத்து எல்லாம். இப்போ விக்ரம் வந்து கொஞ்ச நேரம் தான் வருவார், ஒரு இம்பாக்ட் செஞ்சுருப்பார். ஸோ அவருக்குன்னு ஒரு மியூசிக் டிசைன் பண்ணி ஆடியன்ஸ் வந்து ஸ்டேட் ஓட்டு வெளியே போக முடியல, ஒரு மெமரபுளான ஒரு மியூசிக் இருக்கணும், ஒரு சீன் இருக்கணும் சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்கும் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டருக்கு வந்து இண்டிவிஜுவலாக டிஃப்ரெண்ட் ஜான்ரஸில் வந்து மியூசிக் வந்து நான் ஜஸ்ட் டிசைன் பண்ணேன். ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் தான், எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்குன்னு தெரியல. இப்போதைக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக அது சிறப்பாக போய் மக்கள்கிட்ட சேரும். கண்டிப்பாக அந்த மியூசிக் எல்லாம் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லி வெட்டி டிவி சார்பாக நான் வாழ்த்து சொல்கிறேன். அப்புறம்ண்ணே விக்ரண்ணே, நீங்கள் அந்த படத்தில் முக்கியமான சீன் நடிச்சிருக்கீங்க. நானுன்னு சொல்லி எனக்கு வந்துட்டு வயசு கூட இருக்க மாதிரி. ஓகே விக்ரம் உங்களோட வயசு தெரியுமா? அது வேற இருக்கா? சரி 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 சொல்லிட்டீங்களா? ஓகே ஓகே அதோட மேலே போய் அவங்களோட வயசு வருவாங்க. ஓகே ஓகே அது அது தெரியும், அது தெரியும், பேர் சொல்லக்கூடாது. ஆமாம் ஆமாம் அவங்களே சொல்லிக்குவாங்க. கடைசி பகுதியில நீங்க வரீங்க, கதைக்கு அந்த கேரக்டர் அப்பதான் வரும். என்னன்னாக்கா அவங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணிருப்பாங்க, நான் வந்து டெலிவரி பாய்ல பாயிருக்கு. அப்போ வந்து அந்த இடத்துல நடக்கிற ட்விஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றதுதான். நான் ஒரு பெரிய விஷயம் பண்ணுவேன் படத்துல. அதை வந்து ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கண்டிப்பா நம்ம மீண்டும் தொடருவோம். ஸோ ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். அதுக்கு முன்பாக நம்மளோட வெற்றி பேச்சை வந்து லைக் பண்ணுங்க, இந்த நேர்காணல் வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா திரு வர்மன் அண்ணகிட்டையும் விக்ரன் பாய்கிட்டையும் என்னென்ன கேட்க வேண்டியது இருக்கோ அது எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. கண்டிப்பா உங்க சார்பாக அந்த கேள்விகள் இங்க கேட்கப்படும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். செம்மையான ஒரு படம் நல்லா வரப்போகுது. ஏன் வரப்போகுதுன்னா சிங்கப்பூர்லேருந்து எஸ்எஸ்வி அவர் பேர் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அவரை தவிர்த்து நம்ம ஊர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சாமுகன், அவரோட சேர்ந்து டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பெரிய டைரக்டர் வந்து சேர்ந்து இதை வந்து பண்ணுறாங்களா வந்து ஐ திங்க் இட்ஸ் லைக் சம்திங் எல்ஸ். ஒரே ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு, இது கண்டிப்பாக வந்து போகும் தான் இருக்கும்போது சப்புன்னு முடியாது. ஏன்னா வந்து ரெண்டும் என்னோடய ஃபேவரட் டைரக்டர். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களாம் அந்த படத்தை பார்க்கணும். இன்னும் நிறைய நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், ஏன்னா இது ஒண்டி அப்படியே சப்பு நான் முடிச்சுட்டு போகிறாள் இல்லை, நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாத்தையும் புட்டு புட்டு விடுவேன். ரொம்ப ரொம்ப
பக்கம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா தேச்சர அறிவிப்பாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இது இருக்கு. இந்த திரைப்படம் வெளியே வந்தோன்னு மாபெரும் வெற்றி அது. நான் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை, எந்த அளவையுமும் எனக்கு இல்லை. இதில் நடிக்கிறதுல எனக்கு பெரிய மடங்கு சந்தோஷம் தான் சொல்லுங்கள், 100 மடங்கு சந்தோஷம் காத்திருக்கிறேன். மீண்டும் வெற்றி டிவியுடன் இணைஞ்சிருக்கும் நான் உங்களை பூபாலன் மற்றும் திரு விக்ரன் பர்மன் அவர்களோட இணைஞ்சிருக்கும். ஸோ நம்மளுக்கு நேர்காணலில் வந்து நம்ம கமெண்ட் பார்ப்போம். ஸோ கிரீஷ் சதீஷ் வந்து எக்ஸைட்டட் சிம்பிள் போடுங்க. சாஷா ஸ்ரீ சுப்பிரமணியன் விக்ரன் பார்த்து அரேவன் சொல்றாங்க. நம்ம ரெண்டு பேரும் நீங்க வந்திருக்கோம். அதுக்கு ஹாய்னு ஒரு அர்த்தம் இருக்குண்ணே. காத்து கண்டிப்பா நம்மளோட இசை புயல் ஏ ரஹ்மான் அவரு அவரு மட்டும் தான் எனக்கு ஐடல். ரியல்ல வேற சொல்றது, லைஃப்ல வேற சொல்றது. அவருதான் அவருக்கு தான் இருக்காரு. ஸோ ஏ ரஹ்மான் அவர் மட்டும் தான் வாய். ஏன் அவர் தான் நம்மளுக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்தாரு. ஸோ அவர் பார்த்து தான் நிறைய கம்போசர்ஸ் எங்களோட ஜெனரேஷன் எல்லாமே அவர் பார்த்து தான் நம்மளே ஆசையாக வந்துச்சு கம்போஸ் பண்ணோன்னு. ரொம்ப வித்தியாசமாக எப்பயுமே யூனிக்காக ஃப்ரெஷ்ஷாக அவர் மீதி கண்டுவே பிடிக்க முடியாது. இவர் தான் செஞ்சாரா அப்படின்னு இருக்கும் எப்பயுமே ஃப்ரெஷ். ஸோ அதனால தான். ஸோ கண்டிப்பாக நம்ம டேக்கு போவோம். அது மணிக்கு என்னை பற்றி அதை பற்றி சொல்லிட்டுருக்கீங்க? ஆமாம், நான் வந்துட்டு டெலிவரி பண்ண வருவேன் அவங்க சாப்பாடு. அப்போ அங்கே வந்து எப்படின்னா டைரக்டர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, விக்ரம் நீ தான் நடக்க போகுது, நீங்கள் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும் பாருங்க அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன், நல்லாவே யூஸ் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நான் அன்றைக்கி ப்ரீமியம் பார்க்கும்போது ஆர்டிஸ்ட் ஃபேமிலி மட்டும் தான் பார்த்தாங்க. ஸோ எல்லாரும் சிரித்தாங்க. ஸோ அவங்க சிரிக்கும் போது கண்டிப்பாக வந்துட்டு ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். நான் இன்னும் ஆடியன்ஸ் கூட படம் பார்க்கல, மேபி இதுக்கப்புறம் இல்லைன்னா நாளைக்கு போவேன். நான் அப்டேட்ஸ் பண்ணுறேன் என்னோட சோசியல் மீடியாவில் எங்கே போகிறேன்ட்டு எல்லாம் பார்க்கலாம். நம்ம அங்கே வந்து என்ன பண்ணிட்டு போகிறேன், எப்படி இருக்க போகுது, அப்புறம் கானானா கூட எனக்கு சீன் இருக்கும் அது எப்படி இருக்க போகுது, ரேபிட் அண்ணா கூட சீன் இருக்கும் அது எப்படி இருக்க போகுது. எனக்கு வந்துட்டு ஒரு பிஜிஎம்லாம் போட்டிருப்பாரு அவர் வந்து என்கிட்ட படம் அவர்கிட்ட போனதுக்கப்புறம் அவர் என்கிட்ட சொன்னார், உங்களுக்கு ஒரு பிஜிஎம் நான் பண்ணுறேன் பாருங்க அப்படின்னா. ஸோ நான் படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்குன்னு ஒரு சாங் மாதிரி பின்னாடி இருக்கும், லைட்டாக இருக்கும், ஜோக்கார மாதிரி. அண்ட் அந்த படத்தில் வந்து என் பேர் வந்துட்டு வேற, பட் எல்லாருமே வந்துட்டு கூப்பிட்றது வேறையாக மாறிடுச்சு. ஸோ படம் பார்த்தா தெரியும், படத்தில் வந்து எனக்கு நல்ல பேருங்க. அந்த பேரை மாசான பேர், மாசான பேர், அவரு மாஸ்தான், அவரும் மாஸ்தாங்க. அது என்ன இந்த மாஸ்தான பேர் என்னது அப்படின்றதான் நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். இது கொஞ்சம் தள்ளி போகாது, படத்தில் சிம்பு சொல்லுவார்ல மாஸ்தான. ஆமாம், மாஸ்தான பேர் இந்த மாதிரி. ஆமாம், சிம்பு வந்து தள்ளி போகாது தலையில. உங்களோட சீன் வந்து கொஞ்சம் கிளைமேக்ஸ் சைட்ல வந்து உங்களோட அந்த சீன் வந்து சக ஆக்டர் கூட நீங்க, அதாவது கானானெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன, ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறப்போ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. கானானா கூட நான் வந்து படம் கேட்கும் போது என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ரேபிட் அண்ணா நடிக்கிறாங்க, மகேன் அண்ணன் நடிக்கிறாங்க, கீதா கானானா நடிக்கும்போது கேட்டோன்னு நான் ஒத்துக்கிட்டேன். நான் எனக்கு தெரியாது இவங்க கூடலாம் சீன் இருக்குமா அப்படின்றது, ஒரு ஜீரோவாக தான் போனேன். அங்கே போய் பார்க்கும்போது தான் வந்துட்டு எனக்கு இவங்க கூட சீன் இருக்குது, இவங்க கூட சீன் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ கானானா கிட்ட போய்ட்டு நான் எனக்கு ஒரு சீன் இருக்குது அவர் கூட ரியர்சல் ஓடிக்கிட்டு இருக்கு, தென் நான் போயிட்டு கானானன்ட்ட கேட்டேன் இந்த ஒரு வார்த்தை ஆக்ட் பண்ணலான்ட்டு உங்களை பார்த்து அதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு தாராளமாக பண்ணுங்க, டைரக்டர் ஓகேன்னு சொல்லிட்டு பண்ணுங்க, எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ தான் வந்துட்டு நம்ம கானானா இப்படி தானே பார்ப்போம் நிறைய ஆடியன்ஸ் எல்லாமே. பட் ஒரு ஆக்டர், நானும் ஒரு ஆக்டர்னு சொல்லும் போது அவரை வந்துட்டு ஒரு பெரிய இடத்துல யூஸ் பண்ணேன், அவர் ஈஸியாக ஓகே சொல்லிட்டார் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த டைலாக்கு கிளாஸ் வந்துச்சு கேட்டது. இன்னைக்கு கூட கார்த்திக் சாமன் கால் பண்ணிட்டு எனக்கு விக்ரன் இந்த டைலாக்கு வந்துட்டு கிளாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா டைரக்டர் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுங்கன்னு சொல்லி நம்மள்ட்ட கொடுக்கும் போது அது ஃபுல்லாக நம்ம ரெஸ்பான்சிபிள். இப்போ அதுக்கு சிரிக்கல அப்படின்னாக்கா செத்தோம். டைரக்டர் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு லைக் இவன் கேட்டால் நான் கொடுத்தேன் ஆனால் அதை வந்துட்டு ப்ரூஃப் பண்ணலை அப்படின்னு ஆகிடும். ஆனால் நான் ப்ரூஃப் பண்ணேன், அது டைரக்டரே கால் பண்ணி நீங்கள் கிட்ட சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்பா அப்படின்னு இருந்துச்சு. ஓகே கண்டிப்பாக திரு வர்மன் அண்ணன், இப்போ வந்து அந்த படத்தில் வந்து நம்ம
ரேபிட் அவர் வேறு நடிச்சிருக்காரு, அவரும் வந்து ஒரு மியூசிக் ஆல்பம்லாம் செய்கிறவர் தான். ஸோ நீங்கள் மியூசிக் டைரக்டராக இருக்கிறப்ப அவரோட ஒத்துழைப்பு அந்த மாதிரி ஏதாவது இல்லை? ஐ மீன் அவங்க எந்த நம்ம கலந்து எதுவுமே வேலை செய்யலை, மியூசிக் ஃபுல்லாக நான் தான் செஞ்சேன். பட் வந்து அஃப்கோர்ஸ் ரொம்ப ஒரு ப்ரௌடான மூமெண்ட், பிகாஸ் நானும் ரேபிட் அண்ணனும் ஒரே கம்பெனிலேருந்து வந்தார், ஹாங்ஸேங்னு பின்னாங்கள ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குது. அண்ட் என்னோட மொத்த ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சைக்கோனிட்டோட ஒரு ஆல்பமில் கம்பத்து ரேப்பர்னு வயலின் வச்சிருப்பேன், டேடி ஷேக்கோட ஃபொரேவர்னு ஒரு பாட்டு. ஸோ முன்னாடியே நம்மளுக்கு தெரியும், அப்போ ரொம்ப சின்ன பையன் நாங்கள் 12 வயசு தான். இப்போ வளர்ந்து நான் கம்போஸ் பண்ண படத்தில் அவங்க நடித்த படத்தில் நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன் நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு. அந்த ஃபீல் தான் எங்களை மாதிரி ஜெனரேஷன் அந்த ஃபீல் தான். இப்போது லைக் நானும் வந்து ரேபிட் ஆனந்த் வந்துட்டு ஆல்பம் கேட்கும் போது நான் எதுவுமே பார்க்கறேன், ஆனால் வந்து ஆல்பம் வாங்கி கேட்கும் போது அப்படி இருந்தேன் நான். இப்போது நான் இந்த மாதிரி வருவேன் அப்படின்னு நினச்சி பார்க்கல. நான் ரேபிட் ஆனந்த் நானும் வந்துட்டு அந்த வீட்டில் வந்துட்டு பின்னாடி வந்து கிச்சனில் உட்காந்தா லைக்ஸ் பண்ணி இருப்போம், அந்த மற்ற சீன் ஓடிட்டு இருக்கோம், மச்சனில் வந்து நக்கல்ல படுத்திருப்போம். அப்போ அதை படுத்திருக்காரு ஒரு நக்கல்ல, நான் ஒரு பக்கத்தில் படுத்திருந்தேன். நான் அப்படியே இப்படி பார்க்குறேன், என் பக்கத்தில் படுத்திருந்தாரு. அப்போ நான் அவர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட நான் சொன்னேன், நான் உங்களை முத முதல்ல வந்துட்டு சன் மியூசிக்கில் சேக் பண்ணும்போது கீழே வந்துட்டு அவர் சேக் பண்ணும், ஓகே அப்போ ஒரு ஆர்டிஸ்டோட செக் பண்ணலாம் இருக்கும். அப்போ தான் நான் முத முதல்ல நான் அவரை பார்க்கேன். ஸோ பார்க்கும்போது ஸோ ரேபிட் அண்ணன் சேக் பண்ணுறாரு சொல்லிட்டு நானும் 50 காசு கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி சேக்லாம் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. ஸோ அவருக்கும் எனக்கும் ஒரே நாள் பர்த்டே. ஸோ அவரோட பர்த்டே விஷ் பண்ணும்போது எனக்கு அப்போ தான் நானும் பார்க்குறேன், இன்னைக்கு அவரோட பர்த்டே அப்படின்ட்டு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அவருக்கு நான் பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு இருக்கும்போது பாட்டு பண்ண ஆரம்பிச்சு அவரை தெரிஞ்சு ஒரு தாட்டி ஒரு கான்செர்ட் போகும்போது அவருக்கு நான் யாருமே தெரியாது, ஒரே லிஃப்ட்டில் போனோம். அப்போ நான் அவர்கிட்ட பார்த்துட்டு உங்களோட பர்த்டே வந்து 7 நவம்பர் சார் ஆமான்னு சொன்னார், என்னோடய அப்போ தான் அப்படின்னு சொன்னேன். அதான் முத முதல்ல அவர்கிட்ட நான் பேசினேன். அதுக்கப்புறம் அந்த ஒன்றா பின்னாடி உட்காந்துருக்கும்போது கிச்சனில் உட்காந்துருக்கும் போது நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் ஒரு கணக்கு பார்த்தேன் இன்னைக்கு உங்கள் பக்கத்தில் அப்படி படுத்துட்டு ஒரு ஒரு சீனில் நடிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ரேபிட் அண்ணன் வந்துட்டு நிறையா பேர்த்துக்கு இந்த மாதிரி ஒரு உதாரணமாக இருக்காரு. ஸோ இன்னைக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் அப்படி இருக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கண்டிப்பாக நினச்சாங்க ரேபிட் அண்ணனோட சீன் வந்து அவரோட படத்தில் வந்து மிக அருமையான ஒரு சீனாக இருந்துச்சு. ஸோ அவரோட காமெடி வந்து நேற்று நாங்கள் தியேட்டரில் உட்காந்து பார்க்குறப்ப கிளாப்ஸு அந்த சீப்பெல்லாம் வந்து கும்பமானது. அது தவிர்த்து நம்ம அல்வின் மாற்றினாங்க. ஸோ அவரும் வந்து முன்னாடி வந்து ஒரு மியூசிக் ஆல்பம்லாம் வெளியாக்கிட்டு இப்போ திரும்பி வந்திருக்காரு. ஸோ அவரோட காமெடியும் வந்து ஆன் டைம் அப்படின்னா இருந்துச்சு. இந்த இதை அவர் பார்த்துருந்தாருனாக்க என்ன பண்ணுறாரு ஒன்றுட்டு அடுத்தது நான் வெளியாக வேணாம் இந்த மாதிரி போட்டலி கலப்பிட்டு வெளியே வெளியாக வேணாம் என்ன பாருங்க டிவியில் பாருங்க அல்வின் முடிச்சுட்டேன் நேத்து தான் அந்த மனதை பார்த்துட்டு வந்தாங்கயா. இந்த பொருள் எல்லாம் கலப்பி விட்டு வெளியே போற மாதிரி குதூகலமா இருக்கிறதுல சரி பேசுங்க. ஓகேண்ணா, இப்ப அந்த இப்ப இந்த தேவதை இயக்கம் வந்து ஒரு பெரிய அளவுல வந்து ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அந்த இது அந்த விஜுவலும் அதுவும் காம்பினேஷன் படி அது. ஸோ உங்களோட அபிப்பிராயம் அதை பத்தி அந்த மியூசிக்கை பத்தி? ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து வரவேற்புன்னு ஒரு சாங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் சாங்க்கு தான் நம்ம ஜீவாங்கன சாங், இமோ கா ஹார்ட் பிரேக் சாங்னா அதுக்கு ஒரு தனி வரவேற்பு இருக்குது. அண்ட் நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது மியூசிக், அதுக்கு தான் ரொம்ப வரவேற்பு கிடச்சிட்டு இருக்குது. இப்போ நம்மலாம் இப்போ ஜிதீஷ் நம்ம ஜெயேஸ்வன் மாதிரி கம்போசர்லாம் வந்துட்டாங்க, ரொம்ப சினிமேட்டிக்காக கொடுக்குறாங்க. ஸோ அந்த சினிமேட்டிக் மியூசிக் வந்து ஒன்று ஆள் சேர மாட்டேது. அவங்க இப்போ பாதி நிலவுன்னு ஒரு பாட்டு வந்துருச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, ரொம்ப ரீச் பண்ணணும்னு நினச்சேன். பட் வந்து நிறைய பேருக்கு தெரியுது, ரொம்ப ரெக்கக்னிஷன் கிடச்சிச்சு. பட் வியூஸ் அளவில் அவ்வளோ நம்ம நினச்ச மாதிரி எதிர்பார்க்கல வரல. ஸோ மக்கள் வந்து ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா இறங்கி போய் அந்த பாட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ பார்த்துங்க சில பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, கேன் ஐ ஷேர் தீஸ் பண்ணுவாங்க. இதே ஒரு அன்யூட் பாட்டுனா நம்ம வந்து அவருக்கு மெசேஜ் பண்ணிட்டா கேட்குறோம், எப்படி திரிக்க வரோம் ஷேர்ஸ்லாம், ஏன் நம்மளுக்கு வந்து நம்ம கேட்குறங்க. அதுவும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஒரு கடங்கன்னு எழுதி அனுப்பாங்க, அண்ணா இந்த பாட்டு இப்படி இருக்குது, இப்படி செஞ்சிருக்கு, அங்கே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிடிச்சிருக்கு, ஏசி அனுப்புறேன் நீ ஒரு ஷேர் தச்சு, ஏன் 10 பேர் பார்ப்பாங்க. ஸோ ஏன் நம்ம ஷேப்பா, பட் எனக்கு அது வெக்கமாக இருக்கும். நம்ம ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நம்மளே சொந்தமாக ப்ரொமோ பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு வாட்டி நோட்டீஸ் எல்லாம் 10 வாட்டி செஞ்சிருக்க முடியுமா? ஸோ அதுக்கு என்ன கேட்டுக்கிறேன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா யோசிக்காம ஷேர் பண்ணுங்க, எதுக்கு பெர்மிஷன்லாம் கேட்குறீங்க, உங்களுக்காக தான் நாங்கள் செய்கிறோம். ஸோ இது ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த தருணத்தில். கண்டிப்பாக நான் இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் நார்மலாக வந்து ஒரு மியூசிக் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் லிரிக்ஸ்லாம் முதல் உள்வாங்குவீங்களா, இல்லை அந்த கதையோட இமேஜினேஷன் அந்த பர்டிகுலர் சீனோட இமேஜினேஷன் முதல் நீங்கள் உள்வாங்குவீங்களா? ஒரு ஏன்னா ஒரு மியூசிக் தயாரிக்கிறதுக்கு ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அது அந்த ப்ராசஸ் வந்து எப்படி
எப்படி சொல்கிறது, எப்படியும் ஆரம்பிக்கலாம் படம். நான் ஒரு பாட்டு எப்படின்னா ஒரு சீனுக்காக அந்த பாட்டை உருவாக்கலாம் ஃப்ரம் ஸ்க்ராச், இல்லைனா லிரிக்ஸ் வச்சு ஒரு பாட்டை உருவாக்கலாம், இல்லைனா பாட்டு டியூன்ஸை உருவாக்கிட்டு லிரிக்ஸ் சிஸ்டம் கொடுத்து எதை சொல்லலாம். இந்த மூணு மாதிரியும் நான் ஆக்சுவலி செஞ்சிட்டேன். ஸோ நம்ம இப்படி தான் செய்யணும்னு சொல்ல முடியாது. ஸோ திரும்பி பாட்டின்னு ஒரு சாங் வெண்பாலை வந்துருந்துச்சு, அது வந்து லிரிக்ஸ் அண்ட் எழுதி கொடுத்துட்டாங்க, அதுக்கு நான் டியூன் போட்டேன். அப்புறம் மாங்கலியும் தந்துனானி நானும் ஒரு ஒரு தெளி மூவி வந்துச்சு எஸ்ட்ரோவில், அது ஒரு போதும் ஒரு பாட்டு வந்து ஆக்சுவலி அவங்க ரிக்வயர் பண்ணவே இல்லை ஒரு பாட்டு. அந்த சீனை நான் பார்த்து எனக்கே அது வந்துச்சு ஒரு போதும்னு, அப்பயே கம்போஸ் பண்ணி அப்பயே எழுதி இது பண்ணது. ஸோ தேவதை இந்த படத்தில் ஒரு பாட்டெலாம் பாட்டுங்கன்னா நான் கம்போஸ் பண்ணிட்டேன், அதுக்கேற்ற மாதிரி லிரிக்ஸ் எழுதுனாங்க. ஓகே கண்டிப்பாக ஓகே. திரு விக்ரண்ணா, இப்போ வந்து நீங்கள் இந்த மூவியில் ஆக்ட் பண்ணுறப்பண்ணா இப்போ வந்து இப்போ ஒரு நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்காங்க, அதாவது பாதி ஆக்டர் ஆக்ட்ரஸ் வந்து தியேச்சராக அறிவிப்பாளராக இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு கூட ஆக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன மாதிரி டிஃபிகல்ட்டி என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருந்துச்சுன்னா, ஒரு ஆர்ஜேலே இருந்தால் அவங்க வரப்ப நம்ம டைலாக் வந்து டைமிங்கில் இருக்கணும், ஒரு சீன்னாக்கா ஒரு மூணு பேர் நடிக்கிறப்ப அந்த டைலாக் வந்து டைமிங்கில் இருக்கணும், ஏன்னா இல்லாட்டி டைரக்டருக்கு வந்து திரும்பி ரீடேக் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த அந்த மாதிரி உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இங்கே இங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா எல்லாரும் அவங்க அவங்க வேலையை கணக்காக பண்ணாங்க, எந்த ஒரு கிளாஷ் எதுவுமே ஆகலை அவங்களுக்கு. இப்போ இதில் நடித்தவங்க வந்துட்டு ரொம்ப ஃபேமஸும் இருக்காங்க, நடுதரமும் இருக்காங்க, இல்லை புது அனுபவம் எல்லாமே இதில் பண்ணியிருக்காங்க. என்னன்னா யாருக்குமே அந்த ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை, நான் இப்படி தான் பண்ணுவேன் நீங்கள் இப்படி பேசக்கூடாது. நம்ம சொன்ன மாதிரி இது இந்த லைன் அப்லேயே வந்துட்டு ஆக பெரிய டானிங் வந்துட்டு நம்ம காணானதா, அவருக்கே அந்த இது இல்லை, அவரே நீ பண்ணு நீ பண்ண சொன்னார். அதே மாதிரி தான் ரேபிட் ஆனது சொன்னார், நான் ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு லைக் பைத்திய காரணம் அப்படின்னு பைத்திய காரணம் அப்படின்னாக்கா அது ஒரு அவரோட இதுக்கு நான் சொல்லக்கூடாது. ஸோ அவர் அவர்கிட்ட நான் கேட்கும் போது கூட பண்ண பண்ணுறா டே பிரச்சனை பண்ணுற அப்படின்றாரு. அப்போது எல்லாருமே வந்து விட்டு கொடுத்து இது பண்ணு என்னன்னா படம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி தான் எல்லாருமே பண்ணிக்கிட்டாங்க. யாருமே வந்துட்டு இல்லை நீ என்னை பார்த்து பேசக்கூடாது நான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லவே இல்லை, அதனால தான் இந்த படம் இவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக, ஏன்னா அந்த நீங்கள் சொல்கிறப்ப அந்த அவுட்கம் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சிறப்பான முறையில் இருக்குதுன்னு சொல்கிறப்ப அது மிக சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த படத்தை வந்து நான் பார்த்துட்டேன் முழுமையாக, என்னால் பார்க்கலனாலும் கிளைமேக்ஸ் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த படம். ஸோ நம்ம நேர்காணலுக்கு வந்த காமெண்ட்ஸை பார்த்துட்டு நம்ம திருப்பி பண்ணிட்டோம் சார். ஓகே, நிறைய மெசேஜ் வந்துருக்குண்ணே. ஓகே, விக்ரன் அண்ணன், ரேஷாந்தினி குமரன் அவங்க கேட்டிருக்காங்க. விக்ரன் அண்ணன், ஹூ வில் பி யோர் ட்ரீம் க்ரூ, எந்த க்ரூ உங்கள் கனவு க்ரூன்னு கேட்டிருக்காங்க. க்ரூ அப்போ அவங்க திரும்பி அவங்க கேள்வி வந்து திரும்பி எனக்கு க்ரூன்னு கேட்டாங்க. ஹூ வில் பி யோர் ட்ரீம் க்ரூ, எனக்கு அச்சம் தேவர்ல பிடிச்ச ஒர்க் அப்படின்னா அது அந்த அந்த படத்தோட வீடு வந்துட்டு ரெண்டு மாடி ஒரு ரெண்டு மாடி வீடு கீழே வந்துட்டு ஒரு இடத்துல இருக்காங்க, மேல வந்து வேற இடத்துல எடுத்தாங்க. எப்படின்னாக்கா கோலஸ் லைன் ஒரு இன்னொரு இடம் வேற எங்கேயும் எடுத்தாங்க, ரெண்டுமே வேற வேற இடத்துல ஷூட் பண்ணாங்க. ஸோ அதை எடுத்தையும் எடிட் பண்ணி ஒரே வீடு மாதிரி கட்டிருப்பாங்க. ஸோ ஆர்ட் டைரக்டர் டீம் வந்து சல்யூட் பண்ணுவோம் ஜே என் டீம். ஓகே, மீண்டும் லோகேஷ் ரம்பாய் தலை ஹாய்னு சொல்லியிருக்காரு, ஜாயின் அவர் குரூப்னு சொல்லியிருக்காரு. ரூபன் பர்ன் அவர் வந்து நீ பற்ற வைத்த நெருப்பொன்று விக்ரன், உங்களுக்கு ஒரு ஆர்மி பட்டாலுமே வேலை செய்யலாம் இறங்கி. ஓகே ஓகே, லோகேஷ் அப்பா இதா, அதாவது அவர் எந்த குரூப்னு சொல்லியிருந்தாலும் மலேசியா ஆர்டிஸ்ட் ப்ரோமோ அப்படின்னு சொல்லி அவரோட நம்பர் தொலைபேசி நம்பர் திரும்பியும் லோகேஷ் ராம்பாய் தல அவர்கள் செம ரிவ்யூ விக்ரன் விச் பார்ட் வெரி ஹார்ட் டு ஆக்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லவே இல்லை, ஏன்னா அது என்னோட ஜூன். ஸோ நான் அந்த படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா அது செம்ம ஈஸியாக இருந்துச்சு, எதுக்குமே நான் கஷ்டப்படல. என்னோட இது எப்படின்னா நான் நானாக தான் இருப்பேன், என்ன என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நானாக தான் இருப்பேன். என்னோட முத படம் பார்த்தவங்க, ஸோ ரெண்டாவது படம் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் இது நான் ஈஸியாக பண்ணிடுவோம் அப்படின்னு. இதில் கஷ்டமே படல, செம்ம ஈஸியாக பண்ணேன். ஸோ இப்போ உங்களோட சீன், அந்த படத்தில் உங்களோட சீன் இருக்கிறப்ப நீங்கள் எத்தனை நாள் அதை எடுத்துச்சு அந்த டேக் போகிறதுக்கு, அந்த ஷூட் கம்ப்ளீட்டாக உங்கள் சீன் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள்? இல்லை இல்லை, எனக்கு வந்துட்டு நான் டோட்டலாகவே எனக்கு ஒரு த்ரீ டேஸ் த்ரீ டு ஃபோர் டேஸ் தான் அவங்க எடுத்தேன்.
ஸோ முடிச்சாச்சு. நான் 7 மணிக்கு போவோம், மறுநாள் 7 மணிக்கு தான் இருக்கும். 7 to 7 பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் நடிச்சுட்டு இருப்பாங்க. உதயான ஆனந்த அண்ணனுக்குலாம் வந்து காலங்கத்தில் 6 மணிக்கு வேலை அவங்களுக்குலாம். பட் அவங்களும் அங்கேயும் முடிச்சுட்டு நான் அங்கேயும் தூங்குவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க அவங்க எல்லாமே. கீதா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கீதா ஏன் கஷ்டப்பட்டாங்கன்னு படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். பட் படம் பார்க்கலாம் அப்படி பாருங்க, கீதா ஏன் கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். ஆனந்த அண்ணன் உதயான எல்லாமே ரொம்ப எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. அந்த ஒரு வேன் இருக்கும்ல, அந்த அல்பாட்டா அந்த காடி இருக்கும், ரேபிட் ஓடு வரல, அந்த வந்துட்டு சுருட்டு எல்லாத்துக்கும் அது அந்த பார்க்கிங்கில் இருக்கும். அதுக்குள்ளே தான் எல்லாருமே உட்காந்து சீட்லாம் இருக்கும். நல்லா கண்டிப்பா. நீங்க இந்த வேலையில வந்து கீதா அவங்களோட ரோல்ஸ பத்தி பேசுறீங்க, கண்டிப்பா வந்து இல்ல சொல்லல, அதாவது அவங்களோட இதுதான் திருப்பம், ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு இது. சோ அத கண்டிப்பா வந்து தியேட்டர்ல போய் தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வந்தேன். அது வந்து நீங்க புரிஞ்சுதப்பட்டீங்க. ஏன்னா இதை நான் பார்த்தேன், எனக்கே பெரிய திருப்பமா இருக்கும். என்னதான் ட்ரெய்லரை வந்து நம்ம அவ்வளவு வாட்டி நம்ம வந்து சோசியல் மீடியால பார்த்தாலும் இந்த ஒரு கணிப்பு வந்து கணிக்க முடியாத ஒரு விஷயம். படம் பார்த்தா தான் தெரியும். சோ கண்டிப்பான விஷயம் இருக்கு இந்த படத்துல, போய் பாருங்க அப்பதான் தெரியும். சோ அதுவும் இல்லாமல் ரொம்ப பேர் வந்து இது ஒரு ஹாரர் மூவி அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஆனா இல்ல, நான் ட்ரெய்லரை பார்த்துட்டு நான் அப்படி முதுவா அப்படி திரும்புவேன். அது என்ன, நான் பேய் பார்க்கல இல்லையே அப்படின்னு நினைச்சேன். அப்படி காட்டியிருப்பாங்க, படம் பார்த்தா தெரியும் பேய் படம்னு சொல்றாங்களே ஏன் அப்படி இல்லையே. சோ கண்டிப்பா அதுவும் இல்லாம இந்த படம் வந்து அவங்க போய் தியேட்டர்ல பார்த்தாங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட்ல பார்ப்பாங்கன்னு சொல்லி கண்டிப்பா அது வந்து கேரண்டி சொல்லலாம். ஸோ இப்போ நீங்க இந்த 3-4 நாள் நீங்க வந்து நடிச்சிருந்தீங்க, அப்போ உங்களோட குரூ வந்து அவங்களோட சீனை நடிக்கிறப்ப, அதாவது இந்த அச்சம் தவிர மற்ற நடிக்கிறப்ப அவங்க எதிர்நோக்கின சிச்சுவேஷன் இருந்தாங்க. இப்போ கார்த்திக் சாமலன் அண்ணாலாம் வந்து ரொம்ப பர்டிகுலர் ஒரு சீன்னாக்கா அவர் பொப்பைகா இருக்கணும், இல்லாட்டி அவர் ரீடேக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அவர் பார்த்துருவாரு. ஓகே, இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டது யாருனாக்கா நான் நினைக்கிறேன், சொல்லலாம் நினைக்கிறேன். நான் வந்துட்டு அவரு தப்பா நினைக்க மாட்டாரு. நான் ஆனந்தானே ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னாக்கா, அவர் அந்த டைம்ல வந்துட்டு அவர் உடம்பு சரியில்லை. ஓகே, ரொம்ப உடம்பு சரி, அட்மிட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அவர் அப்படியே சொல்லிட்டு வருவார், வந்துட்டு அங்கேயும் மருந்தான் சாப்பிட்டு நடிப்பாரு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா அவரோட கஷ்டம் கொஞ்சம் கூட படம் பார்க்கும்போது தெரியாது. அவ்வளவு நல்லா பண்ணிருக்காரு. அவரோட எல்லா டைலாக்கும் சிரிப்பாங்க. லைக் அவர் ஒன்று சொல்லுவார், அதெல்லாம் பண்ண அது ஆள் கை தட்டும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அவர் கஷ்டப்பட்டாரு, இன்னைக்கு ஆள் சிரிக்கிறாங்க பார்த்து சந்தோஷப்படுறாங்க அப்படின்னாக்கா அது அவரோட வெற்றி. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. கண்டிப்பா கண்டிப்பா அந்த சீன் வந்து நான் பாக்குறப்ப அது கொஞ்சம் கூட அந்த இது தெரியல. நீங்க சொல்லிதான் எங்களுக்கே தெரியும். மற்றும் நம்ம உதயான கூட அவரோட நேர்காணல் இந்த சொல்றப்ப ரொம்ப சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்ல வந்து ரொம்ப அங்கேயே தூங்குவோம், அங்கேயே தூங்குவாங்க. உதயம் வந்துட்டு கண்ணெல்லாம் அங்கேயே படுத்து ராத்திரில பாத்துமா, அந்த மேக்கப் போட்டாருன்னா அவர் வந்து கண்ணை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த படம் நீங்க வந்து ஒரு அந்த சீனை நீங்க நடிக்கிறப்ப வேற கதாபாத்திரத்துல இவரோட கதாபாத்திரத்துல நான் இருந்திருக்கலாம்னு எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லி ஒரு இந்த கதாபாத்திரம், ஏன்னா கண்டிப்பா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அதுல, இந்த கதாபாத்திரத்துல நான் இருந்தாக்கா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டரே அந்த படத்துல வந்துட்டு ரேபிட் அண்ணன். ஓகே, அந்த மாதிரி அது நல்லா இருக்கும், எல்லாமே ரிலேட் பண்ணிக்கலாம். அது நல்லா இருக்கும். மகேனன் பண்ணி சேலஞ்சிங்காக இருந்துச்சு, அவர் டிக்கெட் எல்லாமே ட்ரேடர்ல பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிடச்சிருந்துச்சுன்னா டிஃப்ரெண்டாக இருந்திருக்கும், பட் நல்லா பண்ணியிருப்பான்னு தெரியல. ஏன்னா அவங்க கஷ்டம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தனி இவர் நம்ம அல்வின் அண்ணனோட கேரக்டர் பிடிச்சிருக்கு, ஏன்னா அதெல்லாம் நம்மளோட ஜூன். ஸோ கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பண்ணி தான் நல்லா பண்ணியிருக்கேன், அது நல்லா பண்ணியிருக்கேன். ஓகே கண்டிப்பாக, ஏன்னா எல்வின் அண்ணோட கேரக்டரும் வந்து ரொம்ப ஒரு காமெடியோட ஸ்டார்டிங் பாயிண்டே அவருன்னு சொல்லலாம். ஸோ அதுலேருந்து சிரிக்க ஆரம்பித்தவங்க இறுதி வரை கண்டிப்பாக சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவரும் சரி, நம்ம உங்கள் ஜாங்கிரி படத்தில் வந்து இது என்னது பேபி போப்பான, அவரும் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் காமெடி பண்ணியிருக்கேன். அவரும் அது அதுதான் சிரிக்காமல் காமெடி பண்ணுறாங்க, மூஞ்சி ரொம்ப சீரியஸாக இருக்கும், பட் அது மக்கள் சிரிப்பாங்க. அது தான் வந்துட்டு ட்ரெண்ட், அதுதான் ஒரு ட்ரெண்டு. அது நல்லா பண்ணியிருந்தார் அவரும், நல்லா பண்ணியிருந்தார் அவருக்கு சஞ்சே. ஸோ ஓகே கண்டிப்பாக நம்ம வந்து இன்னும் சிறிய ஒரு இடைவெளிக்கு பிறகு கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். ஸோ அனைவரும் நம்ம விக்ரன் திரு வர்மன் அவர்கள்ட்ட வந்து அச்சம் தவிர படத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை சார்பாக இந்த கேள்விகள் இங்கே கேட்கப்படும். அதுக்கு முன்பாக வெற்றி பேச்சை லைக் பண்ணுங்கள், லைஃப் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். அந்த
போயிடாதீங்க. எங்க இன்னமும் தப்பு நடக்குதுரா? நாம எதுவும் பண்ணலனா எதுவும் நம்மள ஒண்ணு பண்ணாது. சக்தி வாய்ந்தது மாமா, எந்த காத்து கருப்பும் அண்ணாது. இந்த பொட்டு இருக்கிற வரைக்கும் தான் குடும்பத்துக்கு வாழ்க்க. அது அழிஞ்சிருச்சுன்னா பொண்ணு லாபம் பெறும். இதுக்கு மேல உங்க மனசுல உள்ளது மூடி மறைக்காதீங்க. சாமி கதை கையெல்லாம் சுருக்க போயிருந்தேன். கடைசி அந்த பேய் யாரெல்லாம் அது நினைக்கிறாங்களோ அவங்க கிட்டே வந்துடும். மீண்டும் வெட்டி டிவியின் வழியாக எழிஞ்சிருக்கும். ஸோ நம்ம நேர்காணலில் வந்த கமெண்ட்ஸை நம்ம பார்த்துருவோம். ரேஷாந்தினி குமரன், விக்ரன் ஆர்மி வாழ்க. இது ஏதோ தனியாக ஏதோ ஆர்மி செயல்படுது, காசு கொடுத்து வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ ரூபன் பர்ன் அவர் என்ன கேட்டிருக்காங்க, விக்ரன் ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஆக்டர்? என்னோடய ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னாக்கா ரூபன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்துட்டு ட்ராமாவில் தான் நடிச்சிட்டு இருக்காரு, செம்மையாக நடிப்பார். ஓகே. ஸோ அவரை வந்துட்டு படத்துக்கு கூட்டிகிட்டு வரணும், இந்த மாதிரி இந்த பக்கத்து கொண்டு வந்து அறிமுகப்படுத்தணும்னு ஆசை. அவர் ஒரு படம் நடிச்சிருக்காரு கம்பத்து கரணம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே ரிலீஸ் ஆகல. ஸோ அது ரிலீஸ் ஆகுச்சுன்னா அதில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சிடும். பட் பார்ப்போம். அவரோட ஃபேன் தான், அவரோட ஃபேன் தானா நீங்க? அவர் தான் இப்போ அவர் தானா? அவர் தான் அந்த கல்வெட்டு. சரி, அப்போ இந்த விக்ரன் ஆர்மியோட தலைவர் அவர் ஏன் கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா அவரை பற்றி நான் பேசுவேன். ஒரு ஆள் அது கட்டியும் இந்த இடத்துல வந்து மீண்டும் விக்னேஷ் வரி பிச்சையா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாழ்த்துக்கள் விக்ரன் அண்ட் வர்மன், அச்சம் தவிர்க்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். நன்றி விக்னேஸ்வரி, தேங்க்யூ. ரொம்ப நன்றி. அம்மா சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? ஓகே. மீண்டும் ரோகேஷ் லம்பாய் தல, வர்மன் கேன் சிங் ஃபியூ லைன் ஃபார் அஸ். கம் ஆன் ப்ரோ, லவுடா பம்பளையா. இதெல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்க, கரெக்டான லைன் பால். சரி, தேவதை தேக்குவலேருந்து ஒரு லைன் ரொம்ப பிடிச்சது, மகேனனோட போர்ஷன். நீ என்னை காதலித்தால் ஜென்மம் போதும் என்பேன், ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலே உன்னடி விழுந்திருவேனே. நீங்க தப்பி தவறி மியூசிக் டைரக்டர் வந்துட்டீங்களா, இல்ல சிங்கிங் சிங்கரா கூட போலாம்னு நினைக்கிறேன்? பாடியாச்சு, மியூசிக் கம்போசர் நிறைய பேர் இருக்காங்க, பாடுறாங்க. இல்லைன்னா இப்ப ஒரே வாழ் நிறைய ஜாப் எடுத்துக்கிட்டாக்கா அதுக்கு வேற சொல்றாங்க. நன்றி லோகேஷ் அவரு. அப்புறம் வந்து லோகேஷ் ராம்பாய் மீண்டும் கன்ட்ராஸ் வெற்றி டிவி கிவ் சான்ஸ் டு ப்ரோமோ லோக்கல் கிரியேஷன். ஓகே. ஸோ கண்டிப்பா வந்து நன்றி திரு லோகேஷ் அவர்கள். கண்டிப்பாக வந்து வெற்றி டிவியின் வழியாக நம்ம மண்ணின் மைந்தருக்கு வந்து என்றைக்குமே நம்ம வந்து சான்ஸ் கொடுப்போம். ஸோ ப்ளீஸ் ஜாயின் மை குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர், மலேசியா ஆர்டிஸ்ட் ப்ரோமோ அப்படின்னு சொல்லி. நீங்கள் இன்னும் சமயம் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, பிடிச்சிட்டு நீங்கள் உட்காந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ எடுப்பாரு. ஓகே. ரூபன் பர்ன், ஆஹா, அவர் கேட்டிருக்காரு. ஸோ ரேஷாந்தினி குமரன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஐ கோயிங் டு வாட்ச் அச்சம் தவிர் டுமாரோ வித் அனதர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மை, can't wait to watch அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரூபன் பன் மீண்டும் விக்ரன் நீங்கள் ஒரு சாங் பாடுங்க அப்படின்னு கொடுத்து விட்டாரு.
ரெண்டு பேரும் ஆசைப்படுறாங்க. ரேஷன் தினி கூட ஆசைப்படுற வித்ரன் என்ன சிங் போகாதே சோ. பட் இது வந்துட்டு ஸ்ட்ரிக்டா வந்துட்டு சொன்னாங்க இல்லை இருந்தாலும் உங்க திறமைகளை இறக்கி விட்டுருங்க, மக்கள் கேட்கறாங்க வேற வழி இல்லை. இல்லை அவங்க குறிப்பிட்டு போகாதே சோம்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா நீ வேற எங்கேயோ பாடி கேட்டிருக்காங்க. குட்டிக்கிட்டு போற பஞ்சு மிட்டாய் ரெண்டு வாங்கி தார தின்னுக்கிட்டே கூட வாடி புல உன்ன ஊரை சுத்தலாம் சும்மா வாடி புல தானினா கட்டுற என்ன நம்பி வாயண்டி எனக்கு நீ உனக்கு நான் ஆண்டவ படைச்சாண்டி சாகுற வரைக்கும் நான் கூடவே வருவேண்டி சாகுற வரைக்கும் நான் கூடவே வருவேண்டி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஸ்பீச்லாம் ஓடி இருக்கோம் அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. இது அவங்க எனக்கு தான் ஓடு அறிவான ஆக்சுவலி பிஜிஎம்ஸ் வந்து மியூசிக் பத்து பாட்டு செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸி. அதுக்கான விஷயங்கள் நிறைய இன்டர்நெட்லேயே இருந்து இருக்குது. நம்ம ஒரு விஷயம் கூட செய்யாமல் இருந்திருக்கலாம், ஒரு பாட்டு விஷயம் ஆயிடுச்சிடலாம். பட் வந்து பிஜிஎம் அப்படி இல்லை, பிஜிஎம்ல தான் அந்த கம்போசரோட வேல்யூவே நம்மளுக்கு தெரியும். ஸோ என்னை கேட்டிங்கன்னா திறமையை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு பிஜிஎம் அது கோ ஃபார் பிஜிஎம். ஓகே கண்டிப்பாக கட்டச்சி ஐஸ் கில்லர் என்ன பேர் இதெல்லாம் எங்கேருந்து வரீங்க? ஓகே ஹலோன்னு சொல்லியிருக்காங்க லோகேஷ் ரம்பாய் தால. மீண்டும் விக்ரன் சம் மூவி டைலாக் ப்ளீஸ். உங்களை தாக்கிட்டாரு மெயினாக நோட் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். ஓகே ஷாஷா ஸ்ரீ சுப்ரம் விக்ரன்ஜி இன்னைக்கு கலக்கு கலக்குன்னு கலகலன்னு பேசுறீங்க, டக்குன்னு ஒரு கவிதை சொல்லுங்க பார்ப்போம். கடலை இருக்குது போன்ற உங்களுக்கு கவிதை ரொம்ப ஏகப்பட்ட திறமை வெளியாகுது தெரியல. என்னன்னா நம்ம எடுத்த கவிதை நம்மளையும் மறந்துடுவோம், நம்மளால திடீர்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ நான் முடியறதுக்கு முன்னுக்கு நான் ஃபோன் எடுத்து நானே பார்த்து நான் சொல்கிறேன். கண்டிப்பாக சொன்னாலும் டைலாகை பார்த்துருவோம் நான் பார்த்து. ஓகே ரேஷாந்திரி குமரன் மை ஃபேவரைட் சாங் சேங் பை மை இன்ஸ்பிரேஷன். ஓகே லோகேஷ் நம்பாய் தலை வே யூ டூ வில் கோ ஃபார் ப்ரோமோ அப்டேட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கட்டச்சி ஐஸ் கிளர் நைஸ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு எங்களுக்கு சொன்னாங்களோ அவங்களுக்கு சொன்னாங்களோ தெரியல. ஓகே வே ஏத்தி டீம் வில் டூ ப்ரோமோ அப்டேட் டு மக்கள் ஃபார் வாட்ச் டுகெதர். அதாவது அவர் என்ன கேட்டிருக்காருன்னா அச்சம் தவிர டீம் வந்து எங்கே ப்ரோமோ அச்சம் தவிர்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, நான் இன்ஸ்டாகிராம் இருக்கு அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கன்னா உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதில் நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு, நிறைய ஸ்டார்ஸ் ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க ப்ரோமோ பண்ணுறதுக்கு. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அச்சம் தவிர அண்ட் ஆல்சோ வெற்றி ஆன்லைன். ஓகே ஸோ இந்த தருணத்தில் நேர்கள்கிட்ட வந்து அச்சம் தவிர பற்றியும் கொஞ்சம் கேள்வி கேளுங்கன்னு சொல்லிக்கிறேன். முக்கியமாக அவங்க ரெண்டு பேரும் ஃபேமஸ் ஆகுதான் ரொம்ப கேள்விகள் இருக்கும் தான் இல்லைன்னு இல்லை, பட் அச்சம் தவிர படையும் கொஞ்சம் கேளுங்களேன். இல்லை அவர் அவர் வரப்பு கேள்வி கேட்டாங்க, இப்போ நீங்களும் வந்திருக்கீங்க, நீங்களும் நடிச்சவர் தானே, நீங்களும் ஃபேமஸானவர் தானே. ஸோ ஓகேண்ணா இப்போ வந்து அந்த அச்சம் தவிர அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கதை வந்து நம்ம கார்த்திக் சாம்லன் அண்ணன் மற்றும் எஸ்எஸ் விக்னேஸ்வரன் அண்ணன் வந்து சேர்ந்து நினைச்சு டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைரக்ஷனில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைரக்ஷன் வந்து இருக்கிறப்ப ஒருத்தர் வந்து காமெடிக்கு இதில் டைரக்ட் பண்ணுவார், ஒருத்தர் வந்து இமோஷனல் சீக்வன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டைரக்டரோட வந்து உங்களை டைரக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்னன்னா எனக்கு வந்துட்டு கார்த்திக் அண்ணன் எஸ் அந்த படத்தில் மற்ற போஜனத்தையும் வந்துட்டு விக்கி சார் தான் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு காமெடி போஜனம் எல்லாமே. அண்ட் எனக்கு கார்த்திக் அந்த கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா விக்ரம் இதுதான் உங்கள் ரோல் இது கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போறீங்களோ பண்ணுங்க, பட் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன நான் இதில் இதில் இப்படி இப்படி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்துட்டு கார்த்திக் அண்ட் தான் வந்துட்டு டீல் பண்ணேன். அவர் தான் என்கிட்ட விக்கி சார்கிட்ட செட்டில் பேசுது, அவர் பாட்டுக்கு கேமரா கிட்ட உட்காந்துருந்தாரு, அவர் பாட்டுக்கு பார்த்துட்டு பண்ணிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு அவ்வளோதான்.
என்னோட விஷயம் படத்தோட மற்ற காமெடி எல்லாமே வந்து அவர் பண்ணிருப்பாரு, பட் என்னோட விஷயம் நான் கார்த்திகா நடிப்பேன். ஓகே, ஸோ கண்டிப்பா நம்ம எஸ் எஸ் விக்னேஸ்வரன் அண்ணனும் அந்த படத்துல வந்து ஒரு சீன் வந்து வருவார். அந்த கார்த்திக் சாமில பண்றப்பையும் எஸ் எஸ் விக்னேஸ்வர டைரக்ட் பண்றப்பையும் அந்த வித்தியாசங்கள் வந்து எப்படி இருந்துச்சு, எந்த இடத்துல வந்து மக்கள் ஆக்டர் வந்து ஆக்ட்ரஸும் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சு? ஏன்னா வந்து நார்மலா வந்து கார்த்திக் சாமில வந்து அவரோட நேர்காணல வந்து இங்க இன்டர்வியூ பண்றப்ப சொல்லியிருந்தாரு, ஒரு பர்டிகுலர் சீனாக இருந்தாலும் சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் இப்போ நம்ம உதயான கூட அவர் சொல்லியிருந்தார், அதாவது ஒரு சீனில் வந்து வந்து நிற்கிறது கூட அவர் அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் பர்ஃபெக்டாக பார்த்து அப்படி இது பண்ணுவார்ன்ட்டு. ஸோ நம்ம விக்னேஸ்வரன் அண்ணன் வந்து ஏற்கனவே வந்து சிங்கப்பூரில் வந்து காமெடி ஷோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். ஸோ அவரோட டைரக்ஷனும் இவரோட டைரக்ஷனும் வந்து ஆக்டர் வந்து எப்படி என்னன்னா, அவங்க ஆக்டர்ஸ் வந்துட்டு அதை திரும்ப நான் சொன்ன மாதிரி தான், யாருக்குமே வந்து அந்த தலகணம் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. நான் இத்தனை படம் பண்ணேன், நான் இதுதான் பண்ணோம் அப்படின்னு, எல்லாருமே அவங்க ரெண்டு பேர் பேச்சு கேட்டு தான் பண்ணாங்க. கொடுக்குற விஷயங்கள் வந்து இன்புட்ஸ் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆன் த ஸ்பாட் யாருமே கேட்காம பண்ணோம், எல்லாருமே அவங்க கிட்ட கேட்டு பண்ணாங்க. அவங்க எல்லாமே இது பண்ணலாம், இதை குறைச்சிக்கலாம், இது வச்சுக்கலாம், இது வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போனுச்சு எல்லாமே. அதனாலதான் இந்த படம் வந்துட்டு பார்க்கும்போது மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எதனால எல்லாமே அந்த கண்ட்ரோல்ல இருந்துச்சு, யாருமே ஓவரா நடிச்சிருக்காங்க, இவங்க வந்து இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு இல்லவே இல்லை. என்னன்னா இந்த படத்துல வந்துட்டு எப்படின்னா ரெண்டு டைரக்டர் இருக்காங்க அப்படின்னாக்கா ஓகே அது நியாயமான விஷயம். இதனால எல்லாத்தையும் கணக்கா வச்சிருக்காங்க, இவ்வளவு பெரிய காஸ்ட், இவ்வளவு இவ்வளவு பெரிய டீம், இவ்வளவு பெரிய ஏன்னா அந்த படம் ஃபுல் பேக், அவ்வளோ இவருக்கு தெரியும், அவரோட விஜய் படமும் தெரியும், எவ்வளோ அந்த இமோஷனல் மாறி 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 வந்துட்டே இருக்கும். அவ்வளோ விஷயம் இது ரெண்டு டைரக்டர் இருந்தா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா ரெண்டு பேர் கணக்கா பண்ணியிருக்காங்க. ஓகே, கண்டிப்பா திரு வர்மன் அவர்கள் இப்போ வந்து அந்த மூவியில வந்து உங்களால மறக்க முடியாத அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர். இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூவி ஒரு 10 படத்துக்கு சமம். இது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு எப்பயுமே நான் ரொம்ப சீக்கிரமாக ஒர்க் பண்ணுவேன், பிஜிஎம் இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கும். பட் இந்த படத்துக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 times மோ டைம் எடுத்துக்கிறேன், ரொம்ப டைம் எடுத்து பக்காவாக எல்லாமே லாக் பண்ணி. ஸோ ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அதேமாதிரி என்ன ஒரு ஸ்பெஷல் இதுனா, இத்தனை காசு இருக்காங்க, அது அசைட் ஃப்ரம் தேட் வந்து ரெண்டு டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் ஃப்ரம் சிங்கப்பூர் அண்ட் ஒன்னொருத்தர் வந்து மலேசியா, ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஊரில் ரொம்ப ப்ரமினான ஒரு ஆள். ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, பிகாஸ் ரெண்டு பேருமே அப்போசிட் போல்ஸ், இவர் நெருப்புனா அவர் நீர் அந்த மாதிரி, ரெண்டு பேரும் ரொம்ப டிஃப்ரெண்ட் திங்கிங். ஸோ ரெண்டு பேரோட எப்படி மூலையாக செய்து அதை நான் அப்சார்ப் பண்ணி வேலை செஞ்சு இது பண்ணுறது, ஓ ரொம்ப பெரிய ஒரு ஜேர்னி. இன்னொரு முதல்ல ஒரு இன்டர்வியூ போயிட்டு வந்தோம், என்னன்னா அப்ப நீங்க ஒண்ணு சொல்லிருந்தீங்க, அது வந்து எனக்கு கேட்காக இருந்துச்சு. என்ன சொல்லிருக்காங்கன்னா எல்லாத்தையும் தனித்தனியா ஒர்க் பண்ணியிருந்தா கூட 50 வயசா இருக்கும், ஆனா எனக்கு முதல் படம் குரூப் பெரிய சான்ஸ் எல்லாமே ஒரே படத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னார்ல, அது உண்மையுமே எனக்கும் சொல்ற படம் இருக்கும். இவங்க கூட எல்லாமே வந்து நான் நடிக்கணும் அப்படின்னாக்கா வந்துட்டு நடக்குமா அப்படின்றது அது நடந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம் ஒரு படம். இன்னொன்னு ஆடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓகே ரேபிட் அண்ணன் நடிச்ச படம் பார்க்கணும், மகேன் நடிச்ச படம் பார்க்கணும், எல்வின் அண்ணன் இந்த மாதிரி தனித்தனியா அப்படி பாக்குறது பதிலா எல்லாருமே ஒரே படத்துல இருக்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரீட் அது ஒரே ட்ரீட். ஸோ நீங்க அந்த படத்தை தவறாம போய் பார்க்கணும், ஏன்னா எல்லாருமே இருக்காங்க. ஸோ போய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு என்னை வந்துட்டு என்னோட ஆக்டிங் பிடிக்காம இருந்திருக்கலாம், இந்த படத்தோட மற்றவங்களுக்காக போவீங்க, இந்த படத்தை நான் பண்ணது பிடிச்சிருக்கோம் அந்த மாதிரி தான். ஸோ புதுசாக ஒரு ஆளோட ஃபேனாக ஆகலாம் நீங்கள், ஸோ அதனால போய் பாருங்க. கண்டிப்பாக. ஸோ அவங்க வந்து அந்த நடிப்பு வந்து அது நடிக்கிறது வந்து தெரியாத அளவுக்கு அந்த கேரக்டரில் வந்து அப்சர்ப் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது நான் அந்த மூவி நான் பார்த்ததில் என்னோட ரிவ்யூ வந்து நான் சொல்கிறேன். ஸோ இல்லை அந்த அந்த இதுக்கு நான் போலனே, அந்த இதுக்கு போல தெரியுது கூட சேர்த்துக்கலையா அந்த படத்துல? இந்த படத்தை நான் இந்த படம் நடிக்கும் போது அவரெல்லாம் தெரியாது. ஓ ஓகே, நான் வந்துட்டு கீதே என்ற படம் நடிச்சதுக்கு அப்புறம் நடிச்ச படம். ஓ, சோ இது ஷூட்டிங் வந்து ரொம்ப முன்னிக்கு சின்ன பண்ண மாட்டாங்க.
நடக்கும் 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 வாய்ப்பு இருக்கு. சொல்லக்கூடாது அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அவங்களே சொல்லிக்குவாங்க. அவங்களே சொல்லிட்டு கண்டிப்பாக. ஸோ அந்த நம்ம உதய அண்ணா வந்து நேர்காணலில் வந்து ஒரு விஷயம் வந்து குறிப்பிட்டிருந்தார், அதாவது வந்து ஆர்ட் டைரக்டர் அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து செட் பண்ணுறதும் அந்த இது வந்து ரொம்ப அற்புதமான முறையிலேயே ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து அவர் செஞ்சார். ஸோ அந்த வீடும் சரி, அந்த பிளேஸ்மெண்ட், அந்த என்வாயர்மெண்ட்டும் சரி. ஸோ அந்த அந்த ஷூட்டில் நீங்கள் இருக்கிறப்போ உங்களுக்கு அதை பற்றி என்ன ஃபீல்? இல்லை, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம பெரிய படத்தில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. இப்போ பெருமாளை திரும்பணும் நடிச்ச படம் எப்படி இருந்துச்சுனாக்கா போவோம் அப்படி காரியம் போகிறது நல்லா நல்லா இருக்கேன் எங்கே வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம், அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ பெர்மிஷன் கேட்டு ஒர்க் பண்ண அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற இடத்துல போய் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் இந்த படம் கிரியேட் பண்ணாங்க, இந்த படத்துக்கு இந்த சீன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கிரியேட் பண்ணாங்க. இப்போது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அதை காடி ஓட்டிட்டு அவங்க ஹைவேல போகிறது பார்க்கல, ப்ரௌன் ஷோட்டில் மட்டும்தான் காடி ஓட்டர் பண்ணுவோம். பட் உள்ளுக்கெல்லாம் உட்காந்துட்டு பேசி போகிறதுலாம் இருக்குல்ல, ரேபிட் வாட்டர் மாதிரி இருக்கும்ல, அது வந்துட்டு காடிக்கு வந்துட்டு ஒரு டோப் பண்ணிட்டு அந்த காடி அவங்க ஓட்டிட்டு போவாங்க, இவங்க வந்துட்டு சும்மா ஆக்ட் தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு நான் டாலிவுட்டில் அந்த மாதிரி இருக்கும். மற்ற இந்த மலேசியாவில் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு பார்க்கணும். ஓகே, பெரிய பெரிய படம், பெரிய பிளான், நல்லா இருந்துச்சு அதெல்லாமே. ஓகே, ஸோ கண்டிப்பாக அந்த ட்ரோன் ஷூட் அப்படின்னு அதில் சொல்கிறப்ப நான் அவர் வந்து சொல்லியிருந்தார், ட்ரோன் வந்து ஒரு டைம் பீரியட் டைமில் வந்து அது காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி அது வேறு தெரியல. ஆ, உதய அண்ணா சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த ட்ரோன் ஷூட்லாம் எடுக்கிறப்ப நீங்கள் இருந்தீங்க? இல்லை, நான் இல்லை, அந்த டைமில் இருந்திருந்தேன்னா ஒரு வேலை அதே மாதிரி இருக்கா? இருக்கு, கண்டிப்பாக. ஓகே, நீங்கள் கலையாக தானே இருக்கீங்க? கலையாக இருக்கிறதும் தெரியுமா? அது வேறு இருக்கா? சரி சரி, இதுக்கு ஏதோ ஒரு உள் பர்த்தம் இருக்கு, பெரிய அர்த்தம் இருக்கு. ஓகே, இல்ல இல்ல, வேண்டாம், அச்சம் தவிர பத்தி பேசுவோம். ஸோ இந்த அச்சம் தவிர அப்படின்னு சொல்றப்ப இந்த படம் வந்து பயத்தை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அந்த இன்புட் வந்து அந்த மூவில வந்து எவ்வளவு இது இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு, அந்த அச்சம் தவிர்க்கின்ற கேரக்டர் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. கானானோட கேரக்டர் தான் வந்து அவரோட சிச்சுவேஷன் தான் அப்படி இருக்குது. கீதாவோட போஜன் நீங்கள் பார்க்கும்போது அவங்க ஒரு விஷயத்துக்கு வந்து வைப்பாங்க, அது கூட சப்பாத்தி தான். ஸோ படம் பார்க்காத தெரியும். இப்போ வந்துட்டு மகேன் அண்ணன் போயிட்டு ப்ரொபோஸ் பண்ணுறதுக்கு வைப்பாங்க. ஸோ அதுவும் அச்சம் தவிர இருக்கலாம், எனக்கு தெரியல. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் கரெக்டாக கரெக்டாக ஆமாம், நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ரேபிட் அண்ணன் வந்துட்டு ஒரு சீரியஸான சீன் வந்து அதுல செஞ்சிருக்காரு. நார்மலா வந்து நம்ம ஒரு ஆடியன்ஸா வந்து நான் அவரை பார்த்தது வந்து காமெடியன், மோர் டு காமெடியனா இருப்பாரு. ஸோ அவரு இந்த சீரியஸான சீன் செய்கிறப்ப அவரோட அவுட்கம் வந்து எப்படி இருக்கு? அவர் எனக்கு வந்து அந்த கட்டத்தில் நான் என்ன பண்ணணும்னு சொல்லலை. பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் அதான் கடைசி, அதான் கடைசி சீனு. அவரும் ரேவதியாக்கும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வந்து நிற்கணும், அவ்வளோதான். எனக்கு டைலாக் இல்லை. இவங்க எல்லாருமே இருப்பாங்க, இந்த பக்கத்தில் இருப்பாங்க. ஸோ ரெண்டு இருக்கும் எல்லா காஸ்ட்டும் ஒரே இடத்துல இருப்பாங்க, அந்த இடத்துல. ஸோ கேமரா ஒரே ஆங்கிளில் இருக்கும், வைல்டில் வச்சுருப்பாங்க. கானா நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரு, நான் பார்த்துட்டு இருப்பேன், அப்படி பார்த்துட்டு இருப்பேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து என் கண்ணு காணும், என் கண்ணு காணும். நான் ஒரு மாதிரி அப்படியே ஆடுவேன். ஒரு கட்டத்தில் கானா என்னை பார்த்து
என்னை மன்னிச்சிருங்க என்னை விட்டுருங்க அந்த மாதிரி ஒரு சீன் வரும் எனக்கு உடம்பு அப்படி ஆடிடும். அது உண்மையானுமே அந்த ஒரு லெஜனுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்த இம்பேக்ட் தான் அது லைவாக இருக்கும். நான் பிளான் பண்ணவே இல்லை, அது உண்மையாலுமே அது அப்படியே வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நிறைய சீன் வந்து நம்ம உணர்ச்சியை வந்து தோன்ற அளவுக்கு ஸோ பார்க்குறவங்க வந்து அந்த அந்த சீனில் வந்து இன்வால்வ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய தான். அதுக்கு நம்ம கானா பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப நம்ம ரேவதி அக்காவும் வந்து அதுக்கு ஈக்குவலாக அந்த பெர்ஃபார்ம் கொடுக்கணும்னு சொல்கிறது வந்து அது ரெண்டு பேர்த்துக்கு உள்ள டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ரேவதி அக்காவும் சும்மா சொல்லக்கூடாது. ஸோ அவங்கள வந்துட்டு வேற மாதிரி கட்டிப்பாங்க, அவங்களோட மேக்கப் வேற மாதிரி இருக்கும், அவங்களோட சட்டை வேற மாதிரி இருக்கும். ஸோ அது அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணுறதும் அவங்களும் கானானுக்கும் போட்டி போட்டு ஈக்குவலாக பண்ணாங்க. நம்ம யோசிப்போம் ரேவதியாக்கா அது இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு, ஏன்னா அவங்க இதுக்கு முன்னுக்கு ஒரு படம் பண்ணாங்க அதில் அப்படி இல்லை. இதில் வந்து டோட்டலாக வேற மாதிரி இருப்பாங்க. ரேவதியாக்கா கானான எல்லா காஸ்ட்டும் அவங்களுக்கான வாய்ப்பை நல்லாவே பயன்படுத்திக்கிட்டாங்க. யாருமே வந்துட்டு இந்த படம் பார்த்துட்டுச்சேன் நம்ம இன்னும் நல்லா முடியும் அப்படி இருக்கவே இருக்காது, எல்லாருமே சமயம் அடைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவர் சொல்கிறப்பயே வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து நெருங்கிய திரையரங்கத்தில் வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள் அந்த படத்தை, ஃபேமிலியோடனு போய் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு போய் பாருங்கள். ஸோ படம் வெளியாகி இப்போ இன்றைக்கி ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள். ஸோ ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா மனித படம் வந்து ரொம்ப தியேட்டர் கொடுக்க மாட்டாங்க. இந்த படத்துக்கு வந்துட்டு 48 எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா எங்கள் இடத்துல ஓடலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தூரமாக போனோம் எல்லா இடத்துல ஒரு தியேட்டர்லையும் ஓகே 45 படம் ரொம்ப நல்லா போய் நீங்கள் எல்லாரும் போய் பார்க்க இன்னும் நிறையா கொடுப்பாங்க. அது உங்கள் கையில் தான் இருக்கு. ஸோ கண்டிப்பாக அதுதான் வந்து அன்றைக்கி நம்ம நேர்காணலில் வந்து உதயானனும் சொல்லியிருந்தார். அதாவது மக்களோட வரவேற்பை பார்த்தது தியேட்டர் லிஸ்ட் வந்து இன்னும் ஆட் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மக்கள் சில நேரம் வந்து கொஞ்சம் நாள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து போய் பார்த்துக்கோ அப்படின்னு நினைக்கிறது உண்டு. ஆனால் அந்த பீரியட் டைம் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா படம் வந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இல்லை. சிம்பிள் தான், மலேசியா படம்னாலேயும் பொதுவாகவே மக்களோட தாட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், மலேசியா படம் தானே நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த நாளைக்கு நாளைக்குன்ற ஒரு விஷயம் நீங்கள் எடுக்கும்போது படம் வந்துட்டு தியேட்டர்லேருந்து குறைஞ்சிட்டு இருக்கும். அதனால மலேசியன் படத்தை ஃபர்ஸ்ட் வியாழன் வெளியாகும், வியாழன்கிழமை வெளியாகும், வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாலு நாளுக்குள்ளே போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா தான் மண்டே நிற்குமான்றதே தெரியும். இல்லாட்டா மண்டே குறைச்சிட்டு வந்துட்டு அந்த தியேட்டரில் இருக்கும், எல்லா டேட்டுமே இருக்கும், அந்த 45 இருக்கும். பட் என்ன ஒன்று நடக்கும் அப்படின்னா டைமிங் குறையும். ஓகே, இப்போ நமக்கு வேலை முடிஞ்சு நம்ம போகிற டைம் 9 வச்சுக்கோங்க, நைட்டு வீக் டேஸில் 9 வச்சுக்கோங்க, அந்த 9 இருக்காது, 6 போடுவாங்க, 6 நம்ம இருக்காது, இல்லாட்டி 5 போடுவாங்க. அந்த டைமிங் குறையும் பட் டேட்டில் இருக்கும், டைமிங் குறையும். அப்போ நம்ம என்னதை பண்ணிப்போம், இங்கே வேலை முடிஞ்சு போகலான்னு பார்க்குறேன் படம் 9 இல்லை அப்படின்னு, அப்போ அது நம்ம தப்பு கிடையாது. ஐ மீன் அது வந்து தியேட்டர் தப்பு கிடையாது, நம்ம தப்பு தான். ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் 4 வந்து கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக நேயர்கள் வந்து அனைவரும் வந்து ரொம்ப சீக்கிரமான முறையில் வந்து அந்த படம் போய் பார்க்கணும். இன்னொன்று அந்த படத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவீங்க அந்த படத்தை. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிரிச்சிட்டு வெளியாகிற படத்தில் அது ஒன்று அப்படின்னு சொல்லலாம் நானும். ஏன்னா நான் பார்த்துட்டு வந்து தான் நான் இந்த இது சொல்கிறேன். ஸோ ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அச்சம் தவிர பற்றி கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நம்ம இங்கே கமெண்டில் கேளுங்க. ஸோ நம்ம வருமன் அண்ணன் மற்றும் விக்ரன் பாய் கண்டிப்பாக வந்து அதை பற்றி இன்னும் விளக்கமாக சொல்லுவாங்க. ஸோ நம்ம வெற்றி பேச்சை வந்து லைக் பண்ணுங்கள், இந்த நேர்காணல் வந்து ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இதோ உங்களுக்காக 5 டு வாட்ச் அச்சம் தவிர. ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா கலக்கர் பாய்ஸான ராகா, உதயா, ஆனந்தா, ரேபிட் மேட், ஆல்வின் மார்டின், குபேன் மகாதேவன், ரேவதி, விகடகவி, கானா, கீதா, இவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல நிற்க வைக்கிறதே பெரிய விஷயம். எப்படி இவங்க எல்லாத்தையும் ஒன்னும் எனக்கு ஒரு படம் எடுத்திருக்காங்க அதுதான் நமக்கு தெரியல. ஆனா ஒன்னு இந்த நட்சத்திர பட்டாளமே சேர்ந்து கலையிருக்காங்க அச்சம் தவிரல. நம்பர் 2 கானா இஸ் பேக். எப்போ எப்போன்னு காத்திருந்தோம், இப்போ ரொம்பவே சூப்பரா கானா அப்புறம் படத்துக்கு அப்புறம் திரையுலகத்துக்கு திரும்பி வந்திருக்காரு. நெடுநாளுக்கு அப்புறம் கானா நடிக்கிறாருன்னா கண்டிப்பா ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா தான் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ்ல பிச்சு உதறி இருக்காரான் கானா கூட நம்ம ராகா ரேவதி போட்டி போட்டு சக்கப்போடு போட்டிருக்காங்களா கேள்விப்பட்டோம். கிளைமேக்ஸ்ல இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்குமா. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு நம்ம இளம் இசையமைப்பாளர் வர்மன் இளங்கோவன். இவரோட பாடல்கள் அனைத்தும் இந்த படத்துல சூப்பரா இருக்குங்க. குறிப்பா சொல்ல போனா தேவதை தேக்கு அப்படின்ற ஒரு சாங்க நீங்க ரேடியோ
ரேடியோவில் கேட்டிருப்பீங்க, பயங்கர வைரலாகவும் ஹிட்டாகவும் போய்கிட்டு இருக்கு. டைரக்டரே இந்த பாட்டை எழுதியிருக்காரா? இந்த சாங்கில் இருக்கிற சவுண்டிங் எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறதாவும், இந்த படத்தில் பாடல்கள் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லும். சைக்கோ யூனிட்டும் ஒரு ஸ்பெஷல் ட்ராக் செஞ்சுருக்காங்க. மற்ற எல்லா பாடல்களும் யூடியூப்ல இருக்கு, நீங்க மறக்காம கேளுங்க. ரீசன் நம்பர் 4, இந்த படத்துல ரெண்டு வெவ்வேறு வித்தியாசமான ஜான்ரஸோட டைரக்டர் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு கேட்கும்போதே ஆச்சரியமாக இருக்கு. எஸ் எஸ் விக்னேஸ்வரன், அவரை பத்தி பேசும்போது அவர் சிங்கப்பூர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு டிவி டைரக்டர்னு தான் சொல்லணும். அவரோட காமெடி டைமிங் இருக்கையா பா செம்மையா இருக்கும், அது நீங்க படத்துல பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். சோ கார்த்திக் ஷாம்லின் இந்த படத்துல இந்த சீரியஸான இருக்கிற சீன்ஸ் செஞ்சதாகவும், அண்ட் எஸ் எஸ் விக்கி அவரோட காமெடி கலக்கலை இந்த படத்துல சேர்த்திருக்கிறதாகவும் கேள்விப்பட்டிருக்கோம். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஓகே, ரீசன் நம்பர் 5, இந்த படத்துல இருக்கிற ஆர்ட் டைரக்ஷன்றது பயங்கரமா பேசப்படும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஏன்னா ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பார்த்து பார்த்து அழகா செதுக்கி இருக்காராம். இந்த படத்துல 90% எல்லாமே செட்டுன்னு சொல்றாங்க. அந்த செட்டெல்லாம் ரொம்ப தத்ரூபமா நம்பும்படியா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஜூலை 5ஆம் தேதி முதல் உங்களோட ஃபேமிலியோட மொத்தமா நீங்க தியேட்டருக்கு போய் பார்க்க வேண்டிய ஒரு படம்னா அது அச்சம் தவிர மீண்டும் வெட்டி டிவியோட நினைச்சிருக்கோம். மற்றும் விக்ரன் திரு வர்மன் அவர்கள், சோ திரு ரொம்ப கஷ்டமான ஒரு படம் வந்துட்டு வெளியாக போகுது அப்படின்னாக்கா அந்த படத்தோட மொத்த ப்ரோமோவே இசை தான். ஏன்னா எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க, ஒரு சிங்கர் விளையாடுவாங்க இல்ல ஒரு அந்த டீசர் அந்த மாதிரி, அதுல வந்துட்டு மியூசிக்கோட ஒரு பெரிய பார்ட் பிளே பண்ணுது, ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. இந்தியா பாலிவுட் படம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு வேலை செய்யறதுக்கும் ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு எப்படின்னாக்கா அவர் உட்காந்துருப்பாரு, அந்த மியூசிக் கம்போசர் யாருங்க ஒரு ஆளு யாரா இருந்தாலும் சரி அவர் வந்து உட்காந்துருப்பாரு. அவர் வந்துட்டு இது எப்படி பண்ணுங்க எப்படி பண்ணுங்க அதை எடுத்து அவர் செட் பண்ணுவாரு, இது எப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவ்வளவு அந்த மாதிரி தான் இருக்கும். டப்பிங் கூட வந்துட்டு அவர் பண்ண மாட்டாரு, அவர் வேற ஆள் வச்சிருப்பாங்க. இங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த லைன்ல இருந்தனால எல்லாமே ஒரே இடத்துல செய்யறாங்க. நீங்க இந்த படத்தை ஒர்க் பண்ணும்போது ஒராளா பண்ணீங்களா இல்ல உங்களுக்குன்னு ஒரு டீம் இருந்துச்சா? ஐயா ஒரு வெள்ளையும் வெள்ளை பேப்பரும் பேனாவும் எடுத்து கொடுங்க, ராஜினாமா பண்ணிட்டு என் வேலையை முடிச்சா அவங்களே பாக்குறாங்க, பதவி இதை கொடுத்துட்டு போயிடுற ஐயா. ஒரு ரெடியா தான் வந்திருக்கீங்களா? அல்லா சோ பிளான் எடுத்து வந்திருக்கேங்க. ஓகே, எனிவே என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து பெரிய பெரிய கம்போசர்ஸ் இருக்காங்க, நம்மளுக்கு ஒரு பாட்டு பிடிச்சிச்சு நம்ம என்ன இருக்கிறோம் எல்லாமே அவர் தான் செஞ்சிருப்பாரு அப்படின்னு. பட் அவர் உட்காந்து ஒண்ணுமே தொட்டிருக்கணும் கூட அவசியம் இல்லை, பேர் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா. ஸோ நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், எல்லாமே அவங்க ஒரு ஒரு தனிப்பட்ட ஆளோட ஒரு கூட்டு ஐடியா தான். அந்த கம்போசர் வந்து எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கதால, அது ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, மைக்கை போட்டுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, ஃபுல்லா மிக்சிங் மாஸ்டரிங் சொல்லுவாங்க அது செய்யறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அவர் வேலை ரொம்ப குறைவு, ஸ்ட்ரெஸ் இல்லாத வேலை. ரொம்ப மெலேஷியாவில் இருக்கிற கம்போசர்ஸ் எல்லாமே எல்லா வேலையும் அவங்க தான் பார்க்குறாங்க. சொந்தமாக மிக்ஸ் அண்ட் மாஸ்டரிங் வந்து நாலேஜ் இருக்கணும், சொந்தமாக கீபோர்ட் வாசிக்கணும், கீதார் வாசிக்கணும், என்ன சொல்றது சொந்தமாக ரெக்கார்ட் பண்ணால் எடிட் பண்ண தெரியணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 திறமைகள் இருந்தால் தான் வந்து மெலேஷியாவில் வந்து நம்ம ஒரு பாட்டு செஞ்சு விளையாட முடியும், இல்லைன்னா ஒரு கம்போசர் நம்ம சொல்லிக்க முடியாது. ஸோ இந்த நேரத்தில் வந்து என்னோட சக கம்போசர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஷார்ட் ஆஃப் ஒரு ரெஸ்பெக்ட் நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்து இல்லை கண்டிப்பாக இது ரொம்ப பெரிய படம்னால 80% வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் ஒர்க் பண்ணேன். பட் நிறையா இன்ஸ்ட்ருமெண்டலிஸ் வேலை செஞ்சுருக்காங்க. கீதார் வந்து டேனி டேனியல்னு ஒருத்தர் இருக்காரு, திரும்பி பாட்டின்னு ஒரு சாங்கில் அவர் தான் கீதார் வாசிச்சிருந்தார். ஸோ அவர் தொடர்ந்து எங்கூட வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ பாடல்கள் பார்த்தீங்கன்னா தேவதை தேக்கோல புனிதா ராஜா பாடியிருக்காங்க, இர்ஃபான் லக்கன், எட்வின் ரன் லாரன்ஸ்னு என்னோட ஃப்ரெண்டு இருக்காங்க, அண்ட் நிறைய பேக்ரவுண்ட் சிங்கர்ஸ் வந்து பாடியிருக்காங்க. ஒரு 5-6 பேர் நான் சொல்ல விரும்பல மறந்துடுவேன். தென் சகான்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங், அது பார்த்தீங்கன்னா சந்தேஷ் அண்ணா பாடியிருக்காங்க, அண்ட் வித்யா கேஆர்எம்னு ஒன்றொருத்தவங்க பாடியிருக்காங்க. சுதினேஷன் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சிங்கர், மயங்காதியில் வந்து வானம் பூமின்னு ஒரு சாங் பாடியிருந்தார், ஸோ அவர் பாடியிருக்காரு. அண்ட் இன்க்ளூடிங் மை செல்ஃப், அச்சம் தவின்னு டைட்டில் ட்ராக் ஒன்று இருக்குது, அதில் வந்து அரவிந்த் ராஜ்னு ஒரு வெரி குட் சிங்கர், ஃபேமஸ் சிங்கர். அவங்களும் யாஷினி, நம்மளோட யாஷினி தேச்சாராலேருந்து அவங்க பாடியிருக்காங்க, அவங்களோட சேர்ந்து நானும் பாடியிருக்கேன் பாடல. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கூட்டு எந்த அளவுக்கு வந்து படத்தில் நிறையா ஸ்டார்ஸ் இருக்காங்களோ இந்த மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம நிறைய பேர் வந்து வேலை வாங்கியிருக்கோம். ஸோ கண்டிப்பாண்ணா, அப்போ அந்த
மியூசிக் கம்போஸ் பண்ணுறப்ப என் வேலையை நான் பார்க்குறேன் இல்லை கரெக்டு திரும்பி பார்த்தீங்கன்னா மியூசிக் கம்போஸ் பண்ணுறப்ப அந்த குரூவோட நேம்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்னு சொல்லி மிக தாழ்மையுடன் வேண்டுகோள். ஸோ கண்டிப்பாக வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க ரொம்ப. ஸோ அவங்களோட பேர்லாம் மென்ஷன் பண்ணிருக்கலாம். ஸோ கண்டிப்பா ஐயோ பேச வேண்டிய மாத்திரம் ஐயோ சென்சார் ப்ராப்ளம் வருவாங்க யூஸ் ஆகாது. என்னோட டிராவல் பண்ண வந்திருக்காங்க எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும். டேனி டேனியல்னு அவர் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன், ட்ரம்ஸ் கீபோர்டு கீதாரு எல்லாமே அசிப்பாரு. என்னோட பேசிஸ் எட்வின்ரன் லாரன்ஸ்னு அவரும் ஒரு இவங்க ரெண்டு பேரும் ஒரு தனி கம்போசர், அவங்களுக்குன்னு ஒரு தனி ப்ராஜெக்ட் இருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் என் கூட டிராவல் பண்ணியிருக்கிற என்னோட ஃபேவரட் லிரிசி சுருஜிஸ் துருமாரன் அவர் தான் அந்த சகா பாட்டுக்கு எழுதியிருக்காரு. ஸோ இவ்வளோ பேரும் தான் வேலை செஞ்சிருக்காங்க. இன்னொரு கேள்வி ஒன்னொன்று, சாரி, பீட்ஸ் வந்து பவேந்திரன் லங்காதரன் வெரி குட் பிரகாஷன் இஸ் வெரி வெல் நோன். அவர் தான் வந்து பங்களா பீட்ஸ்லாம் அவர் தான் வந்து வாசித்தார் ரேவதி பாட்டுக்கு. ஸோ அவருக்கும் ஒரு நன்றி நான் சொல்ல கடமைப்பட்டேன். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கும், சொல்லுங்கள். இதோட சிங்கர்ஸ் நீங்கள் சொல்லும் போது வந்துட்டு இப்போ யாசினாக்கா வந்துட்டு ஓகே அவங்க அரசாங்க இந்த படம் வந்துட்டு காஸ்ட் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறதுனால சிங்கர்ஸும் நீங்கள் ஃபேமஸாக தான் இருக்கணும்னு சூஸ் பண்ணீங்களா, இல்லை ஓகே மினிமம் வந்துட்டு இவங்களுக்கு தான் கொடுக்கணும் இவங்க வாய்ஸ் தான் கரெக்டாக இருக்கும்? ஓகே, எப்பயுமே என்னோட ப்ரெஃபரன்ஸ் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஆள் கூட வேலை செஞ்சுட்டு அந்த பாட்டை ரீச் பண்ண வைக்கணும்னா என்னோட ஐடியா அதுவே கிடையாது. புதுசாக தருவேன், எப்பவுமே ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் தருவேன். ஸோ இந்த பாட்டுக்கு வந்து இவங்களாம் ஃபேமஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து சூஸ் பண்ணல. ஆப்டான வாய்ஸஸ், அரவிந்தோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஸியாக ரொம்ப காரசாரமாக இருக்கும், அந்த பாட்டுக்கு தேவைப்படுச்சு. யாஷினி வெரி குட் சிங்கர், அவங்களோட வாய்ஸில் ஒரு சில்க் இருக்கும், அந்த பாட்டுக்கு தேவைப்படுச்சு. ஸோ யூஸ் பண்ணியிருந்தேன். சப்போட் அப்படி தான் வித்யா கேரம்னு ஒரு ஃப்ரெஷர் தான் மொதல் பாட்டு, அவங்களுக்கு சகா வந்து ஒன்லி ஃபீமேல் சிங் அவங்க பாடியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து நம்மளோட நேர்காணல் வந்து நம்ம குபேன் அண்ணன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. பேபி கம்பெனி சீக்கிரம் வெளியே சொல்லாதீங்க ஐயா, அதெல்லாம் பார்த்து பார்க்காத மாதிரி இருக்கணுமா இல்லையா? நம்ம ஹோஸ்டிங் பண்ணிக்கிட்டு பார்க்க மாட்டோமா? ஹோஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப பேர் வர மாட்டேங்குது. ஸோ அவரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்களோட கலரிங் டோனாக ரொம்ப பிடிச்ச பாட்டா இருக்கும், ஷேர் பண்ணிருப்பாங்க. பட் இவரு தான் மியூசிக் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாதான் தெரியுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை வந்து மாத்தி உங்களோட முகமும் வெளியில தெரியணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலான்னு? ஆக்சுவலி நம்மளோட ஃபோக்கஸ் கம்போசர்ஸ் வந்து நம்ம செல்ஃபை ப்ரொமோட் பண்ணுறதுல இல்லை, நம்ம வேலை வந்து கரெக்டான ஒரு குவாலிட்டியான சாங் கொடுக்கணும் அப்படின்னு தான் இருக்குது. பட் வந்து இவங்க சொல்கிற மாதிரி திரைக்கு முன்னால் இருக்கிறவங்களோட மூஞ்சி தான் வந்து ரொம்ப நல்லா எல்லாத்துக்கும் தெரியும், அங்கே தான் ரெக்கனைஸ் பண்ணி போவாங்க. ஸோ நம்ம திரைக்கு பின்னாடி இருக்குமா கிடைக்கவே மாட்டாங்க. நம்ம பாட்டு வந்து வச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. லைக் இந்த படத்தில் வந்து தேவதி தேக்கு பாட்டு வந்து என் ஃப்ரெண்டு வந்து கேட்டுட்டு இருக்கான், ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிச்சு, இந்த பாட்டு நல்லா இருக்குது, எந்த படம்னு தெரில, என்ன படம் தேடி பார்த்தாலும் அவன் வந்து இந்தியா படம் நினச்சிட்டு இருக்கான். ஸோ நான் எதுவுமே சொல்லிக்கல. என் ஃப்ரெண்டு வெரி 16 வயசு ஐ மீன் 6 வயசுலேருந்து ஃப்ரெண்டு, அவ்வளோ க்ளோஸு, அவனுக்கு என்ன படம்னு தெரில, பட் ரேடியோவில் கேட்டிருக்கான் அவங்க படம் பேர் சொல்ல போல இருக்குது. ஸோ பார்த்து அடப்பாய் நம்ம நிலமை எப்படி இருக்கா? ஸோ இதோடய ஒன்றும் கொடுமையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனிஷன் ஒரு பெரிய ஹிட் சாங் சொன்னோன்னா என்னைக்குள்ளாதே ஒரு சாங் இருக்குது, பாட்டு எல்லாத்துக்கும் அந்த பாட்டு தெரியுது. ஏய் அது கம்போசர் தெரியுமா அப்படின்னு கேட்டால் பேர் தெரியாது, என்னடா அந்த சிங்கர் பேர் கூட தெரியாது, என்னடா இது. ஸோ அது ஒரு வருத்தம் தான், ஏன் தெரிய மாட்டேது, நானும் தேடி பார்க்குற ஆன்சர்ஸ் கிடைக்க மாட்டேது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேடி நீங்களாம் லுக் பண்ணி பேரை தெரிஞ்சு தூக்க மாட்டேங்கிற அளவுக்கு போயிட்டாரு. என்னோட சஜஷன் என்னன்னாக்கா, இது இல்லை அதுக்கு சொல்லிக்கிறேன், உங்களுக்கு தான் சொல்லிருக்காங்க. இது ஒரு ஃப்ரெண்ட் பத்தி சொன்னால, இவரு ஃப்ரெண்டு பரவாயில்ல, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரோட ஃப்ரெண்டு இவனுக்கு வரேன்னு சொல்லிட்டு என்னன்னு பாவம் நினைக்கிறேன். அவர் கோட்டு சுட்டுலாம் போட்டு பச்சை சட்டை அவருக்கு கேவலமான விஷயம். நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு படத்துலயும் வந்துட்டு நீங்க பாட ஆரம்பிக்கலாம், பாடுறது ஒரு கம்பல்சரியா வச்சுக்கோங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே இதுல வந்து அந்த சீனுக்குள்ள வந்துட்டு
இது மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்றது இவர் தான் வந்து கம்போசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி. ஆமாம், எல்லாமே சோஷியல் மீடியா தான், அங்கே நம்ம எப்படி நம்ம அட்வர்டைஸ் பண்றோம் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ பார்க்கலாமே எப்படி இந்த மாதிரி ஆன்லைன் இன்டர்வியூஸ்லாம் நீங்க செய்யுங்க. ஸோ அதனால நம்ம மூஞ்சி தெரிய வரும். ஸோ இன்னும் நிறைய படம் இருக்கு நம்ம செய்யறதுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் கேட்கலாம், இல்லை நான் இந்த பாட்டுக்கு வந்துட்டு நான் பாடுறேன் நான் வரலான் இருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு நான். அதாவது திரு வர்மன் அவர்கள் இப்ப வந்து அவரு அந்த கம்போசிங் வந்து ரொம்ப பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது சொல்லியிருந்தாரு. அந்த கம்போசரை பத்தி நீங்க சொல்லிதான் அவரு சொல்லியிருந்தாரு. ஸோ இப்ப நம்ம மலேசியால வந்து இந்த அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த அவார்ட்ஸ் வந்து கம்போசர் வந்து கொடுக்குறப்ப வந்து போதுமான அளவுக்கு இருக்கிறாங்க. நல்லா இருக்கிறது வந்து வேற விஷயம், மற்றவங்களுக்கு பிடிக்கிறது வந்து ஹோல் டிஃப்ரெண்ட் ஒரு விஷயம். ஸோ பிடிக்குதோ இல்லையோ அட்லீஸ்ட் அவார்ட் கொடுக்கணும் ஜூரிஸ், அது கரெக்டான ஒரு ப்ரொசீடியர் இருக்கும், அங்கே ரெக்கக்னிஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் நம்மளுக்கு இருக்கும். ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா என்ன அவார்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் இருந்தால் நல்லா இருக்கும் சொல்கிறேன். அவார்ட் இல்லைன்னு சொல்ல, இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னேன். என்ன சொல்லுங்க, நீங்கள் பிளான் பண்ணி வந்த மாதிரியே இருக்குங்க. நான் என்ன ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா நினைக்கிறேன். தோணுது இந்த மாதிரி நிறைய பேர் அலையலாய்க்கிற கண்டிப்பான இந்த வேலையில வந்து நேர்களுக்கு வந்து நீ என்ன சொல்ல விரும்புறீங்க? அச்சம் தேவையில வந்து அவங்க வந்து தியேட்டர்ல வந்து பாக்குறதுக்கு பெரிய லெவல்ல ரீச் ஆகும், இங்க உள்ளவங்க சம்பாதிக்க முடியும், நம்மளும் வந்துட்டு மாதிரி ஆக்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம், எல்லாமே ரீச் ஆகும். உங்க கையில தான் இருக்கு, சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா. உங்க சார், ஸோ இத்தனை நாள் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க, என்னடா மலேசியா படம், அது மலேசியா படம் மலேசியா சாங்னு ஒரு டேக் இருக்கு, அது வந்து எப்பயும் உடச்சி ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய படங்கள் நல்ல படங்கள் வந்துருச்சு. ஸோ பார்க்க போடுங்களா, ஒண்டியா பார்க்க போகாதுங்க, உங்களுக்கு ஃபேமிலி குரூப்ஸ்லாம் இருக்கும், அங்கே ஒரு டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி எல்லாத்தையும் கூட்டமாக கூட்டிட்டு போங்க பார்க்கறதுக்கு. நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ உங்க கமெண்ட்ஸ் வந்து பதிவு செய்யுங்க ஃபேஸ்புக்கில், அதுதான் எங்களுக்கு வேணும். மொதல் பார்த்துருங்க, பார்க்கறதுக்கு முன்னாடி ஜட்ஜ் பண்ணாதுங்க மலேசியா படம் அப்படின்னு. ஸோ இந்த படம் நல்லா குவாலிட்டியாக வந்திருக்கு நிறைய பேர் சொல்றாங்க, அது தெரிஞ்சுக்கணும்னா தயவு செய்து போய் தியேட்டரில் போய் பாருங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக நம்ம நேர்காணலுக்கு வந்து நம்ம கமெண்ட் பார்ப்போம். ஸோ திரு காலேஷ் ஆர் விக்ரம்ஜி, யூ ஆர் கேஸ் நாட் ஹாஸ் அருமையா, எங்கேயா இருந்தீங்க தேவையா அவருக்கே தோணுது. இல்லை பிரதர், பேசி பழகிச்சு. இந்த நேருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்றது அப்படின்னாக்கா, அவர் உங்கள் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அவர் அடுத்து சொல்கிறாரு, என் ஃப்ரெண்டு அங்கே இங்கே வேலை கிடைக்காம இங்கே கிடைச்சாம செஞ்சுட்டு இருக்கா, அதே கிடைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட ஒரு திறமை இருக்கு இந்த வேலையில, நான் அதை சுட்டி காட்டுகிறேன். அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினா யாரை வேணாலும் மனிதன் வெடிக்குண்டா மாத்திருக்கேன். இன்னொரு விஷயம், முதல்ல நீங்க கேட்டீங்கல்ல இந்த படம் பத்தி கேட்டீங்க, அவரு பேச விட்டாதான பேசுறதுக்கு திடீர்னு மறந்து ஒரு மாதிரி போனாரா? ஸோ இன்னைக்கு அந்த படத்தை பத்தி சொல்ல வந்தீங்க, அதை பத்தி மறந்துட்டீங்க. ஆமா, நீங்க எதுவும் படிக்கிறீங்க? இல்ல, அந்த அந்த யாரு என்று தெரிகிறதா அப்படின்னு கேட்டிருக்கேன். இவ்வளவு நேரம் சும்மா இருக்கு, ஏன் ஒரு சொல்றப்ப பேசிக்கிட்டுங்க. ஓகே, சோ இது ஒண்ணு நம்ம நேர்காணல் வந்து முடிய போகுது.
நாங்களே வருத்தப்படல, நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க. மேபி நாளையில இருந்து வெற்றி டிவியில நீங்க புது ஹோஸ்டா பாக்கலாம். என்னன்னா இப்ப சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் லெவல் போயாச்சு, இன்டர்நேஷனல் அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் வந்துருச்சு. இப்போ அப்படி பார்த்தாக்கா வந்துட்டு ஜித்திஸோட மியூசிக் எல்லாம் வந்துட்டு இந்தியால எல்லாம் கேட்கறாங்க, எங்கெங்க தமிழ் இருக்காங்களோ அவங்க எல்லாம் கேட்கறாங்க. அந்த மாதிரி இப்ப இவங்களோட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி நல்லபடியா வந்துகிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா மக்கள் வந்துட்டு ஒரு ஓகே ஒரு ஏ படம் வருது, அதை போய் பாக்குறாங்க நல்லா இருக்கு. ஓகே, பி படம் போய் பார்க்க போறாங்க நல்லா இல்ல, சி படம் பார்க்க போக மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா இது இவங்க அந்த நடுவில் அந்த படம் வந்துட்டு லைக் அவங்களோட இதை மாத்தி வச்சுட்டு ரிலீஸ் படம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு செட் போயிட்டாங்க. பட் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா மக்கள்கிட்ட, இந்தியாவிலேருந்து ஒரு ஏபிசிடி வருது அப்படின்னா இல்லை ஒரே ஒரு ஆக்டர்னு வச்சுக்கோமே, அவரு ஃபுல்லா இப்போ வரைக்கும் சக்சஸ் தான் கொடுத்துட்டு இருக்காருன்னு இல்லை, அப்படி பார்த்தா அவரோட படம் அடுத்த படமும் பாக்குறீங்க, பார்த்துட்டு வந்து நல்லா இல்லைன்னு போறீங்க. அப்படிப்பட்ட ரஜினிகாந்துக்கே அப்படிதான் நடக்குது, அவரோட படம் ஒன்று நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிதான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களோட படம் நம்ம போயிட்டு நல்லா இருக்கோ இல்லையோ போகிறோம் அந்த ஆர்வத்தோட. அதே மாதிரி மனுஷன் படத்துக்கு ஒரு ஆர்வத்தோட வாங்க, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கும், ஒரு ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா அது ஏதாவது ஒரு வந்துச்சுன்னா அது விட்டுருங்க, அது அந்த படம் அது அவங்க அவங்க பண்ணாங்க. இன்னொரு படம் வந்து அதையும் பாருங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். நல்ல நல்ல படங்கள் இன்னும் நிறையா வரிசை கட்டியிருக்கு. அடுத்த படம் வந்துட்டு வெடிகுண்டு பசங்க, திருடாதி பாப்பா திருடாதி, கோரா ஓடிக்கிட்டு இருக்கு, கோரா ரொம்ப நல்ல படம். ஸோ நீ நானும் வேறு வந்துட்டு இருக்கு, நீ நானும் வேறு வரப்போகுது. ஸோ நீ நானும் மியூசிக் பண்ணியிருந்தாரு. ஸோ இன்னும் நிறைய படம் லைன்ல வரிசையா நின்றுட்டு இருக்கு. சித்திசி வந்து கைவசம் ஒரு 15 படம் வச்சிருக்காரு. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய மனுஷன் படம் வந்துட்டு இருக்கு. அவர் நான் கேள்விப்பட்டது என்னன்னாக்கா அவர் இண்டஸ்ட்ரி விட்டு போக போறாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவர் போக கூடாதுன்னு நினைக்கிறேன், போகாத போகாத அவர் வந்து அப்புறமே கடைசியா முடியுது ஒரு ஆய்வு சொல்றாரு. இப்ப முடிய போதில்ல எத்தி சாங்க ஒழுங்கு முறையா வந்துருங்க. வாங்க நம்ம நேர்காணல் வந்து வெயிட் பண்ணி சொல்லிட்டு ஓடிடுவோம். சப்போர்ட் அச்சந்தேன்னு சொல்லுங்க, சப்போர்ட் அச்சந்தேன். நீ இன்னும் வரவே இல்லை உள்ளுக்கு. யோ எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க, வாங்க வாங்க நெஞ்சு அடைச்சிக்கிட்டு செஞ்சுட்டு போயிட்டாங்க. ரொம்ப வெக்கப்படுறாரு நம்ம. ஸோ இந்த நேர்காணல் வந்து இதோட முடியுது. ஸோ கண்டிப்பாக வந்து அச்சம் தவிர படத்தை வந்து நெருங்கிய திரையரங்கத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடன் ஃப்ரெண்ட்ஸோடன் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களோ அப்போ தான் வந்து இது ஷோ வந்து குறைக்கப்படாது. ஸோ தியேட்டர் ரிலீஸும் வந்து அதை அவங்க ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல படம். ஸோ மலேசியா படத்துக்கு வந்து என்றைக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம விக்ரன் கேட்டிருக்காரு. அவரு அது இந்த வேலையில் வந்து நானும் அதுதான் கேட்டுக்கிறேன். மண்ணின் மைந்தர்களோட படைப்பு வந்து என்றைக்குமே வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. அதாவது நம்ம வந்து ஒரு ரிவ்யூ வந்து அது தப்பான ரிவ்யூ கொடுக்கறதா இருந்தால் கூட அந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்கறது எவ்வளையும் மேலுன்னு சொல்லணும். படம் பார்க்காம மற்றவங்களோட சொல்லோ ரிவ்யூவும் கேட்டுட்டு நம்ம வந்து ரிவ்யூ கொடுக்கறது வந்து ஒரு சரியான முறை இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே அந்த படத்தை வந்து பாருங்கள். மலேசியா படத்தை எல்லா படத்தையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொண்டு மீண்டும் அடுத்த செக்மெண்ட்டில் வந்து கண்டிப்பாக உங்களுடன் இணைந்து இருக்குதோ இணைந்து போகிறதோ எல்லாம் அந்த ஆன்லைனில் தான் இருக்கு. ஒன்று இருக்கனால மலேசியா படம்னு யூஸ் பண்ணாதீங்க, இனிமே தமிழ் படம் வந்துருக்கு. இன்னொன்று இவங்களாம் வந்துட்டு நம்மளோட பிளான் என்னன்னாக்கா மாதிரி கலகலன்னு இருக்கலாம் அப்படின்றது தான். உங்க வீட்டு பிள்ளையாச்சு புண்படுத்தணும் அப்படின்ற முறையெல்லாம் இல்ல, ஒரு கம்போங்களா கித்தா போட் கிலாங் காலேஜ் சொல்லியிருக்காரு. மீண்டும் சரஸ்வதி முகிலன் வர்மன் அண்ணன், Why you always cute? What is the secret of you? இது பேக் கூட பண்ணி நீங்களே விட்டா இருக்க மாதிரியே இருக்கு. கேட்டிருக்காங்கன்னா என்ன ரகசியம் சொல்லுங்க சொல்லுங்க. ரோஸ் மில்க் குடிங்க. அதுக்கு ஒரு சம்பந்தம் தெரியுமா? அங்கேயே தான் இருக்காரு அந்த டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ கண்டிப்பாக நான் நேர்களுக்கு
ஏதாவது ஷேர் பண்ணிக்கிற விரும்புறீங்களா நினைக்கிறோம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்னன்னா நீங்க வந்து படத்தெல்லாம் சப்போர்ட் பண்றனால எங்க படத்தை நாங்க வந்து ஒன்றும் ஃபெராரி பெரிய பங்களோலாம் கட்ட போறது இல்லை. நீங்க படம் இண்டஸ்ட்ரி வளர்ந்துச்சுன்னா உங்க வேலை வாய்ப்பு அதிகமாகும். நிறைய பேங்க மியூசிக் செஞ்சுட்டு இருக்காங்க, நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க, இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இதுக்காக படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரி வளர்ந்துச்சுன்னா வேலை வாய்ப்பு நிறைய வரும். நம்மளோட சமுதாயம் தப்பான வழியில போறதுக்கு போற இதை வந்து நம்ம தவிர்க்கலாம். எல்லாம் இங்க இன்ட்ரெஸ்ட் காமிச்சு வர்றாங்க, இது நல்ல விஷயம் கலை. ஸோ அதுக்காகவே நீங்க வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியே ஆகணும். ஸோ கெட்டாலிக்கு நம்ம யாருமே போகக்கூடாது, நல்ல ஒரு கலை வளரணும். ஸோ கண்டிப்பாக ஒரு அருமையான விஷயத்தை வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்கார் திருவர்மன் அவர்கள். ஸோ இத்துடன் நம்ம நேர்காணல் வந்து முடிவடைகிறது. ஸோ மீண்டும் அடுத்த செக்மெண்ட்ல வந்து உங்களோட நான் நினைக்கிறேன். நானே முடிய போதே கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். இவரை பற்றி நான் சொல்லணும். இவர் வந்துட்டு நான் ஒரு இவெண்ட் ஹோஸ்ட் பண்ணேன், அது வந்துட்டு காமெடி இவெண்ட் செஞ்சாங்க, ஜாங்கர் ப்ரொடக்ஷன் செஞ்சாங்க, சொல்லலாம் அதெல்லாம். ஸோ அங்கே வந்துட்டு நான் ஹோஸ்டிங்காக இருந்தேன். ஸோ ஹோஸ்ட் பண்ணும்போது இவர் வந்துட்டு வந்தார், ஒரு போட்டியாளர் தான் வந்தார். இவர் ஒண்டி தான் வந்தார். வந்து இந்த ஃபோனை வந்துட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு ஃபோன் எடுத்து ஃபோனில் பேசுகிற மாதிரி காமெடி பண்ணார். செலக்ட் ஆகிட்டார் ஃபைனலுக்கு. ஸோ அப்போ தான் கேட்டோம், உங்களோட கான்செப்டே இதானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஃபோனில் பேசுகிற ஒரு ஆள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரியலாக வர வேண்டியது, அவரோட ஃப்ரெண்டு. உங்களோட 16 வருஷம் ஃப்ரெண்டு இருக்கார்ல, அதுனாச்சும் பரவாயில்ல. இது என்னன்னாக்கா, அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல காலகட்டத்தில் இவர் கிளம்பும் போது ஃபோன் அடிச்சு எடுக்கல. அது கைகளையாக தான் பண்ணிருச்சிங்க. அவர் எடுக்கல ஃபோன், அவருக்கு எதுவும் முக்கியமான வேலை போடுறது பரவாயில்ல, குடும்ப கஷ்டம். ஸோ அதனால வராம இவரு என்ன பண்றாரு, அதை அப்படியே உள்டாவை மாத்தி ஃபோன்ல மச்சான் சொல்றான் மச்சான் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பேசி பேசி முடிச்சு செலக்ட் ஆகி ஃபைனலுக்கு வந்து, ஃபைனல்ல வந்து என்ன பண்றாருன்னா, இவர் பண்ண ஒரு புத்திசாலிதான் என்னன்னாக்கா, இவரை மாதிரியே இன்னொரு நல்லா பண்ண ஒரு பையன், அவன் ஒண்டியா இருந்தான், அவன் கூட வந்துட்டு கோம்போவா வந்து பேர் பண்ணி ரெண்டு பேரும் வந்து ஸ்டேஜில் பண்ணி இவர் தான் வின் பண்ணுறேன். இவர் தான் வின். ஃப்ரெண்டு வரல, ஃப்ரெண்டுனால வர முடியலன்னு சொல்லிட்டு இவர் அன்னைக்கு வந்துட்டு கிவ் அப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருந்தார் அப்படின்னாக்கா, இவர் அந்த ஈவெண்ட்ல வின் பண்ணி பரிசு எடுத்துருக்க மாட்டாரு. அது முடிஞ்சோன்னா அவருக்கு இங்கே ஒரு வேலை கிடைச்சி இங்கே நடந்திருக்காரு, இந்த மாதிரி உட்காந்துருக்க மாட்டாரு. ஸோ நீங்க எல்லாத்துக்கும் ஒரு உதாரணமா இருப்பீங்க. இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க, நாளைக்கும் பார்க்க போறவங்க எல்லாத்துக்கும் உதாரணமா இருப்பீங்க. கீப் கோயிங், நல்லா பண்ணுங்க, சமயம் பண்ணுங்க, வாழ்த்துக்கள். கண்டிப்பா மிக்க நன்றி. துப்புறதுனா துப்பி தெய்வமே தெய்வமே. ஸோ இதோட முடியுது, அடுத்த செக்மெண்ட்ல கண்டிப்பா தெரிவிக்கிறேன். முடிவடைகிறது. ஓகே, மீண்டும் சந்திக்கிறோம். வணக்கம், நன்றி. நன்றி, நன்றி. அந்த பக்கம் போயிடாதீங்க. எங்க இன்னமும் தப்பு நடக்குதா? நாம எதுவும் பண்ணலனா எதுவும் நம்மள ஒண்ணு பண்ணாது. சக்தி வாய்ந்தது மாமா, எந்த காது கருப்பும் அண்டாது. இந்த பொட்டு இருக்கிற வரைக்கும் தான் குடும்பத்துக்கு வாழ்க்க, அது அழிஞ்சிருச்சுன்னா நல்லா பண்ணிடும். இதுக்கு மேல உங்க மனசுல உள்ளது மூடி மறைக்காதீங்க. நேற்று மாதிரி இன்னைக்கு ஒரே மாதிரி இருக்கு. எப்ப ஒரே மாதிரி இருக்கும்?
சாமி கதை கைலாஸ் வரைக்கும் போயிடுவேன். பேய் கதை கடைசி அந்த பேய் யாரெல்லாம் அது நினைக்கிறாங்களோ அவங்க கிட்டே வந்துடும். எழுக்கு மயமா.